உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 6-8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பலங்கொண்ட திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இந்த வசனத்திற்காய் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மே तुझे धोखा ना दूंगा ना छोड़ दूंगा. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மே तुझे ना धोखा दूंगा और ना छोड़ दूंगा. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். மூசா இஸ்ரவேலியோ கோ தேக்கர் கஹதா ஹை, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், தும் ஹிம்மத் சே ரஹோ, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன்சே ஆப் டர்னே கி ஆர் பயபத் ஹோனே கி ஆவஷ்யக்தா நஹீ. எவர்களுக்கு? கிஸ்கோ? கானானில் குடியிருக்கும் ஜாதிகளுக்கு. ஓ கானானியோ கி உன் ஜாதியோ சே. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். தேரா பரமேஸ்வர் தேரி ஆகே சல்லே வாலா யெகோவா ஹை. கர்த்த அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வஹா நா தோ துஜே தோகா தேகா ஓ நா சோட் தேகா. வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் சந்தர்ப்பத்தில் நிற்கின்ற இஸ்ரவேலர்கள், ஜோ பிரதிஜ்ஞா கி தி உஸ்கோ பாலேனே கா பாலேனே கே உத்தேசே ஆய் ஹுவே இஸ் இஸ்ராலி ஜன. அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். உஸ் சமே மூசா உன் லோகோ கோ தேக்கர் கஹதா ஹை, தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், யெகோவா तुझे धोखा ना देगा, உன்னை கைவிட மாட்டார், तुझे ना छोड़ देगा. தைரியமாய் போ, அந்த ஜாதிகளை பற்றி பயப்படாதே, உன் லோகோ கே பிரதி தூ பயபீத் நா ஹோ, உன் தேவன் உன்னோடு இருப்பார், யெகோவா தேரே சாத் ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை அடுத்து வழி நடத்த போகிற யோசுவாவை பார்த்து மோசே சொன்னார். ஓ உஸ்கே பாத் அகுவாய் கர்னே வாலே யெகோசு கோ தேக்கர் பர்மேஸ்வர் நே கஹா, பரமேஸ்வர் இல்ல மோசே சொன்னார், மூசா நே கஹா. 8 வசனத்திலே இருக்கிறது, 8 வசனம் லிகா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், யெகோவா தேரே ஆகே சலேகா, அவர் உன்னோடு இருப்பார், வஹ தேரே சாத் ரஹேகா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வோ நா தோ துஜே தோகா தேகா ஓர் நா சோடேகா. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். தூ பயபீத் நா ஹோ ஓர் தேரா மன் கச்சா நா ஹோ. அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்களை பார்த்தும் அதே வார்த்தையை சொன்னார். உன்னை லோகோ கோ தேக்கர் வஹி சப்த் கஹா. அவளை நடத்துகிற யோசுவாவை பார்த்தும் அதே வார்த்தையை சொன்னார். உன்கி அகாய் கண்ணே வாலே யஹூசோ வி உஸ்ஸே வி யஹி வாதே கஹி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மே தோ நா தோ துஜே சோடுங்கா ஓ நா துஜே தியாகுங்கா. இது தேவனுடைய அழகான வார்த்தை. யா பரமேஸ்வர் கி அச்சி வாதே ஹே. அதை மோசே அருமையாய் உச்சரித்தார். இஸ்னே மூசா நே அச்சி தரஹ சே விவரண் கியா. இப்பொழுது யோசுவா அந்த பொறுப்பை மோசேனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான வேளையிலே யெகூசுனே மூசா கே द्वारा இஸ் ஜிம்மேதாரி கோ லீ. இந்த மோசே சொன்ன அதே வார்த்தையை தேவன் யோசுவாவுக்கு சொன்னார். ஜோ மோசேனே யெகூசு சே கஹா வஹி வஹி வச்சன் பரமேஸ்வர் நே யெகூசு சே கஹா. வாசியுங்கள் யோசுவா 1:5. படியே யெகூசு 1:5. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே சொன்ன அதே வார்த்தையை தேவன் பேசினார். மூசா நே ஜோ கஹா வஹி வச்சன் பர்மிஷன் நே கஹா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
மே துச்சே தோக்கா நா தூங்கா ஒன்னா துச்சுக்கோ சோடுங்க. யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசு ஜீவன் பர் கோய் திரி சாம்னே டஹர் நா சகேகா. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மே மூசா கே சங் ரஹா வேசே ஹி தேரே சங் பி ரஹுங்கா. அல்லேலூயா. அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு. தூ ஹிவாய் வன்கே திடஹோச்சா. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை புர்வோச்சோ கு காய் ஜோ சபத் நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். தூ இனே அதிகாரமே தேகா. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே யோசுவாவை பார்த்து தேவன் இந்த வார்த்தை சொன்னதை முதல் குறிப்பாய் தியானத்துக்கு வைக்கிறேன். ஹம் யஹா பர் தியான் கரேங்கே கி யஹூசுனே யஹோவா சே யஹூனா நே பரமேஸ்வர் சே ஜோ பாதே கி. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? யா கிஸ்கோ பிரதிஜ்ஞா? தேசத்தை சுதந்தரிக்க போகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். தேஸ்கோ அப்னே அதிகார் மே லெஹனே கி பிரதிஜ்ஞா. அல்லேலூயா. அல்லேலூயா. சுதந்தரிக்க போகிறவர்களுக்கான வாக்குத்தத்தம். அப்னே அதிகார் மே லெஹனே கி லியே வஹ பிரதிஜ்ஞா. உன்னுடையதை நீ சுதந்தரிக்க போகிறாய். தூ ஜோ தேரா ஹே தூ உஸ்கோ அதிகார் மே லியே ஜானா ஹே. தேவன் உனக்கோ உன் முற்பிதாவுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிக்க போகிறாய். பரமேஸ்வர் நீ ஜோ துஜே ஓ தேரே புர்வஜோ கோ ஜோ சபத் காய் தி தூ ஜே அதிகார் மே லியே ஜா ரஹா ஹே. அது உன்னுடைய பூமி. வஹ தேரி பிருத்வி ஹே. இன்னும் சிலர் அதை ஆக்கிரமித்து குடியிருக்கிறார்கள். ஓ குச் ஓர் லோக் உஸ் பர் அதிகார் ஜமாய் ஹுவே ஹே. அவர்களை துரத்த போகிறாய். உன்னே தூ பகானே ஜா ரஹா ஹே. உன்னுடையதை நீ சுதந்தரிக்க போகிறாய். ஜோ தேரா ஹே தூ உஸே அதிகார் மே லேனே ஜா ரஹா ஹே. அதற்கு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உஸ்கி லியே மே துச்சே நா சோடுங்கா. உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ முஜே துஜே தோகா வின் தூங்கா ஐசா யெகோவா நே கஹா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் அன்பானவர்களே, இஸ் தின் கே சமய மே ஹே பிரிய லோகோ, உங்களுடையது அந்நியர் வசமாய் சிக்கி இருக்கின்றதா? க்யா ஆப்கா ஜோ ஹே தூஸ்ரோ கே ஹாத் மே ஃபஸா ஹுவா ஹே? தேவன் உங்களுக்கு தந்த பணம், ஆப் பரமேஸ்வர் நே ஜோ ஆப்கோ தி ஹுயி சம்பத்தி, தேவன் உங்களுக்கு தந்த சொத்து, ஜோ ஜமீன், தேவன் உங்களுக்கு தந்த ஏதோ ஒரு நன்மை, பரமேஸ்வர் நே ஜோ ஆப்கோ தி ஹே கிசி ஏக் பலாய் கோ, அந்நியர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். க்யா தூஸ்ரோ நே அப்னே அதிகார் மே லே லியா ஹே? நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். க்யா ஆப் பஹுத் துக்கி தே? அது கிடைக்காமல் நீங்கள் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வோ ஆப்கோ நஹி மிலா இஸ்லிய ஆப் பஹுத் வேதனாவ் மே ஹே. ஆகவே நீ இப்பொழுது அதற்காக ஒரு போர் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இஸ்லிய ஆப்கோ ஆஜ் இஸ்கே லியே ஏக் சங்கர்ஷ் கர்னா அவசியக்தா ஹே. போனால் போகட்டும், போ என்று விட்டு விடாதிருங்கள். வோ ஜாதா ஹே தோ ஜா ஏசா ஆப் நா சோச்சியே. தேவன் உங்களுக்கு கொடுத்ததை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், யதி பரமேஸ்வர் நே ஜோ ஆப்கோ தியா ஹே உஸே புனா லேனே கே லியே, நீங்கள் ஒரு யுத்தம் செய்த வேண்டும். ஆப்கோ யுத்த கர்னா ஹி ஹோகா. அபிரஹாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசம், அபிரஹாம் கோ ஜோ சபத் காய் தி வஹ கானான் தேஸ். யோசுவா கையில இஸ்ரவேலர் கையில இந்தான் சொல்லி தூக்கி கொடுத்தாரா? க்யா யோசுவா கே ஹாத் மே ஔர் இஸ்ரவேலியோ கே ஹாத் மே லே ஐசா கஹா? இல்லவே இல்லை. ஜி நஹி. யோசுவா யுத்தங்கள் செய்தான். யோசு நே யுத்த கியா. தேவனுடைய ஆலோசனை கேட்டு எரிகோவுக்கு எதிராய் போனான். ஓ பரமேஸ்வர் கி சலாஹ் கோ லேகர் உஸ்னே யெரிகோ கே ஆகே படா. ஆய் கே எதிராய் போனான். ஓர் உஸ்னே ஆய் கி ஓர் கயா. பல பட்டணங்களுக்கு எதிராய் போனான். ஓ பஹுத் சே நகரோ கி ஓர் வ கயா. அவன் போய் சுதந்தரித்தான். வஹா உஸ்னே ஜாகர் உஸ்கோ அதிகார் மே லியா. யுத்தம் செய்து சுதந்தரித்தான். யுத்த கர்க்கே உஸ்கோ அப்னே அதிகார் மே லியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் அந்த யுத்தத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆஜ் கி சுபா வஹ யுத்த ஆப் பிராரம்ப கரே ஹே பரமேஸ்வர் சஹதா ஹே. உன்னுடையது எது அந்நியர் கையில் இருக்கிறது? ஆப்கா ஜோ ஹே தூஸ்ரோ கே ஹாத் மே. தேவ பிள்ளை அதை திரும்ப உன் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹே பரமேஸ்வர் கே லோகோ ஆப் உஸே அப்னே ஸ்மரண் மே லேகர் ஆயியே. நீங்கள் கூட சிலர் விட்டிருக்கலாம். ஹோ சக்தா ஆப்னே உஸே சோட் தியா ஹோ. தேவன் அதை விட்டு விட விரும்பவில்லை. லேகின் பரமேஸ்வர் வா நஹி சாஹதா. அதை மறுபடியும் உன் கையில் தர தேவன் விரும்புகிறார். ஓ பியோனா ஆப் கே ஹாத் மே ஓ தேனா சாஹதா ஹே. அதற்காக ஒரு யுத்தத்தை தொடங்கு என்று சொல்லுகிறார். ஓ உஸ்கே லியே ஆப்கோ ஏக் யுத்த கர்னா ஹோகா. அதற்காகவே யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார். உஸ்கே லியே உஸ்னே யெஹூசு கா அபிஷேக் கியா. அதற்காக அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். உஸ்கே லியே உஸ்னே உஸ்கோ பிரஷிக்ஷன் தியா. அவனுக்கு திடமான வாக்குத்தத்தத்தை இப்பொழுது கொடுத்தார். உஸ்கோ ஹியா பாந்த் கர் உஸ்கோ பிரதிஜ்ஞா தி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மே துச்சே நஹி சோடுங்கா. உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் துச்சே தியாகுங்கா. மகனே மகளே, ஹே பெஹனோரே பேட்டி, நீ அன்னியனுடைய பொருளை இச்சிக்க போகவில்லை. தூனே துஸ்ரோ கி துஸ்ரோ கி வஸ்துவ பர் ஆஷா நஹி லகாய். நீ அடுத்தவனுடைய பொருளை எடுக்கும்படி போராட கர்த்தர் சொல்லவில்லை. துஸ்ரோ கி வஸ்து கோ தூ லே ஐசா யெகோவா நே நஹி கஹா. உன்னுடையது எதுவோ, ஜோ தேரா ஹே வோ, இன்றைக்கு எது உன்னுடையது உன் கையில் இல்லையோ, ஜோ தேரா ஹே ஜோ தேரே பாஸ் நஹி ஹே, அதை தேவன் மறுபடியும் தர போகிறார். வா பரமேஸ்வர் புனா துஜே தேனா சாஹதா ஹே. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயம் தேவன் இதை செய்வார். ஓ நிச்சயத் ரூப் சே பரமேஸ்வர் யே கரேகா. அவருடைய வார்த்தையை நிலைநிறுத்துகிற தெய்வம். ஓ அப்னி வாதோ கோ ஸ்திர கர்னே வாலா பரமேஸ்வரே. உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை தந்தே ஆகும். ஜோ ஸ்னே கஹா ஹே வோ ஆப்கோ நிச்சயத் ரூப் சே தேகா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனால் நாம் அதை காலதாமதப்படுத்த கூடாது. இந்த கானானை மோசேயின் காலத்திலே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியது. சொன்ன துர்ச்செய்தியை இவங்க விசுவாசித்தாங்க. கீழ்படியாமல் இருந்தார்கள். திட்டத்திற்கு கீழ்படியாமல் போனார்கள். அநேக நன்மைகள் உங்களை விட்டு பறி போய்விட்டன. இன்றாயிலும் நீ உணர்ந்து எழும்பு சகோதரனே, சகோதரியே. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிரானது. நம்முடைய போராட்டம் பிசாசு நியமித்திருக்கிற அதிகாரங்கள் துறைத்தனங்களுக்கு எதிரானது. நம்முடைய போராட்டம் அந்தகார லோகாதிபதிகளுக்கு எதிரானது. நம்முடைய போராட்டம் லூசிபருக்கு எதிரானது, வலு சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு எதிரானது. நம்முடைய போராட்டம் குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு எதிரானது, மந்திரவாதிகளுடைய ஏவல் பிசாசுகளுக்கு எதிரானது. அப்படி நாம் முழங்காலில் நிற்க தொடங்கினால் இன்றைக்கு கர்த்தர் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பார். ஒரு வைராக்கியம் கொண்டு உங்களுடைய ஆவி எழும்புவதாக. விட்டு கொடுத்து விட்டீர்களே, விட்டு கொடுக்காதிருங்கள். செய்தியின் மூலம் கர்த்தர் ஆவியை எழுப்புவாராக. விட்டு கொடுப்பது இல்லை, அதை மறுபடியும் பெற்றுக் கொள்வேன். அந்த ஒரு வைராக்கியமான ஒரு ஆவி எழும்பட்டும். ஜலன் கண்ணி வாலி ஆத்மா உட்னி பாய். அந்த அந்த ஜபம் வரட்டும். நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க தொடங்குங்கள். உள்ளத்தில் இருக்கிற ஊக்கம் தான் தேவன் பார்க்கிறார்.
ஜோ அந்தர்க்கே அந்தர்க்கே பீத்தரி பாவ் கோஹி பரமேஸ்வர் தேக்னா சாஹதா ஹை ஒருவேளை சப்தத்தில் இருக்கிற ஊக்கம் அல்ல ஆப்கி ஜோ ஆவாஸ் மே ஹை உஸ்கே உஸ்கி உத்ஸாஹ் கோ நஹி ஒரு காரியத்தை தேவனிடத்திலே கேட்கிறோம் என்றால் யதி ஹம் எக் பாத் கோ பரமேஸ்வர் கி ஓர் சே மாங்தே ஹை அந்த உள்ளம் எந்த அளவுக்கு அது வேண்டும் என்று புடிக்கிறது ஹமாரா ஹிர்தே கிஸ் தரஹ் சே கஹதா கி முஜே சாஹியே அதுதான் ஊக்கமான ஜெபம் வஹி ஹை ஆப்கி உன் அந்தர் சே ஆனே வாலி பிரார்த்தனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ஊக்கத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் உஸ் உத்ஸாஹ் கோ ஆப்னே சோட் தியா ஹை அநேகர் அதற்காய் ஜெபிக்கவே இல்லை ஓ போதோ நே இஸ்கே லியே பிரார்த்தனா ஹி நஹி கி சிலர் ஜெபித்தாலும் ஊக்கத்தோடு ஜெபிக்கவில்லை குச்சு ஏக் நே பிரார்த்தனா கி லேக்கின் உத்ஸாஹ் கே சாத் நஹி கிடைத்தால் கிடைக்கட்டும் பார்ப்போம் என்கிறது தான் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறது ஓ மினா தோ மில் ஜாய் யஹி ஆப்கே உந்தர் அந்தர் கி பாவனா ஹை அதனால் தான் வனாந்தரத்திலே சுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் இஸ்லியே ஆப் இஸ்லியே தோ ஜங்கல் மே ஃபிர்தே ரஹே ஹோ நியமிக்கப்பட்ட நன்மையாகிய கானானை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆப்கோ ஜோ ரக்கா ஹை உஸ் கானான் கோ ஆப்னே நஹி பிராப்த் கியா இந்த கர்த்தர் சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு ஆத் பரமேஸ்வர் கஹதா ஹி ஆ பாந்த் ஔர் திட ஹோ ஜா ஒருவனோ முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது கோய் திர சாம்னா நஹி கர் சக்தா உன்னுடையதை பெற்றுக்கொள்ள நீ நிற்கும் போது உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது ஜோ தேரா ஹை ஜப் தூ உஸே பிராப்த் கர்னே கே லியே கடா ஹோகா தோ தேரே சாம்னா கோய் நஹி கர் சக்தா நீ அநியாயத்துக்காய் அக்ரமத்துக்காய் போகவில்லை தூனே அதர்ம கே லியே ஔர் பாப் கே லியே நஹி கயா உன்னுடையதை மீட்டுக் கொள்ளும்படி போகிறாய் ஜோ தேரா ஹை தூ உஸ்கே அதிகார் மே ஜா ரஹா ஹை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால முழங்கால் படியிடுங்கள் இஸ்லி ஆப் குட்னே பர் ஆ ஜாயே எந்த பொல்லாத ஆவிகளும் உங்களுக்கு முன்னால நிக்க முடியாது கோய் பி துஷ்ட ஆத்மா ஆப்கே ஆகே நஹி ஆயி அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஊக்கமுள்ள உள்ளத்துக்கு முன்னால ஒரு பிசாசும் நின்னு பிடிக்க முடியாது இது ஆப்கே அந்தர் கா உத்ஸாஹ் கி முசே பிராப்த் கர் லூங்கா தோ கோய் ஆத்மா ஆப்கே ஆகே நஹி ஆயி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏனா மறுபக்கம் நல்ல கரெக்ட்டா இருக்குது ஓ दूसरी तरफ आप सही है தேவன் தன்னுடைய பாகத்தில் சரியா இருக்கிறார் பரமேஸ்வர் अपने मार्ग पर सही है நமக்கு தர வேண்டும் என்பதில் அவர் 100க்கு 100 உறுதியா இருக்கிறார் ஓ मुझे हमें देना चाहता है इस बार पर 100% सही है அதை தரக்கூடிய வல்லமையும் 100க்கு 100 அவரிடத்தில் இருக்கிறது ஓ उसको देने की सामर्थ्य उसमें 100% है அந்த பக்கத்துல எந்த ஃபெயிலியரும் கிடையாது ஓ பரமேஸ்வர் अपनी ओर कोई किसी प्रकार का कोई फेलियर नहीं ஃபெயிலியர் அவ்வளவு நம்ம பக்கம்தான் வோ சபி அசஃபல்தா ஃபெயிலியர் ஹமாரி பாஸ் ஹை இங்கே ஒரு 100க்கு 100 ஊக்கம் எழும்பினால் யஹான் பர் யதி சத் பிரதிசத் உத்ஸாஹ் ஹமாரி அந்தர் ஆயே நாம் சுதந்தரித்து கொள்வோம் நாம் அதிகார் மே லே லேங்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த நஷ்டத்தை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆப் கிஸ் நஷ்ட கோ அப்னே ஸ்மரண் கியா ஹை பொருளாதார நஷ்டங்கள் கியா ஆர்த்திக் நுக்ஸான் கோ விளைச்சல்லே நஷ்டங்கள் கியா கேதி வாடி மே நுக்ஸான் கோ விளைச்சலுக்கேற்ற விலை கிடைக்காத நஷ்டங்கள் கியா உஸ்கி உபஜ் மே நுக்ஸான் கோ பலவித நெருக்கங்கள் சங்கேத் கா சாம்னா விசுவாசிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஹே விசுவாசியோ ஆஜ் ஆப் கியா கர் ரஹே ஹோ ஓவர் நாளும் பேப்பர் எடுத்து டிவியை பார்த்து இன்னைக்கு எதுவும் சட்டம் போட்டாரா இன்னைக்கு இன்னும் சட்டம் போட்டாரா हर एक दिन टीवी के सामने समाचार पत्र के आगे क्या इसने आज यह कानून लागू किया क्या उसने यहाँ कानून लागू किया क्या सुधंधरिक मुड़ियों क्या इस तरह से आप अधिकार में लेंगे मुड़ंगाल निंदाल सुधंधरिक मुड़ियो पर आकर ही आप उसे प्राप्त करेंगे हालेलुया हालेलुया உலக மனுஷனை போல நம்மளும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் जैसे संसार के लोग बात करते हैं वैसे हम भी बात करते हैं கூடுகிற இடத்திலே என்ன பேசுகிறோம் जब आप इकट्ठा होते तो क्या बात करते हैं அரசியல் பேசுகிறோம் आप राजनीति बात करते हैं நாட்டு நடப்பு பேசுகிறோம் ஓ संसार में क्या चल रहा है उसके बारे में உலகத்தார் பேசுவது போலவே அத பேசுகிறோம் जो दूसरे बात करते हैं वैसे ही आप बात कर रहे हैं இதன் நடுவிலும் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் என்று எத்தனை பேர் பேசுகிறீர்கள் इसके मध्य में यहोवा मेरे लिए युद्ध करेगा कितने लोग बात कर रहे हैं இந்த பஞ்சகாலத்திலும் தேவன் தேவஜனத்தை போஷிப்பார் என்று எத்தனை பேருடைய வாய் சொல்லுகிறது इस अकाल की समय में परमेश्वर मेरी अपोषित करेगा ये कौन लोग सोच रहे हैं அவர்கள் தான் போராடி பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் வஹி சங்கத் கர்க்கே பிராப்த் கர்னே வாலே வார்த்தைகளிலே மாற்றம் வரட்டும் ஆப்கி பாத்தோ மே ஏக் பதலாவ் ஆனே பாய் அறிக்கைகளிலே மாற்றம் வரட்டும் ஆப்கி அகுவாய் மே ஏக் பதலாவ் ஆனே பாய் போராடுகிற தேவ ஜனம் பெற்றுக் கொள்ள போகிறது ஜோ யுத்த மே சங்கத் கர்த்தே ஹே வோ ஆப் பிராப்த் கர் லீஜியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம் ஓ ஜிஸ்கே பாஸ் நஹி ஹே உஸே மே தேனா சாஹதா ஹூ ஆமென் ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகள் உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா நிச்சயம் தேவன் அதை செய்வார் நிச்சயத் ரூப் சே பரமேஸ்வர் யஹ கரேகா நம்முடைய நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வோம் ஹமாரி ஜோ பலாய் வோ ஹம் பிராப்த் கர் லே இந்த யுத்தத்தை செய்வதற்கு இஸ் யுத்த கோ கர்னே கே லியே ஆவிக்குரிய ஜல காரியங்களை சுதந்திரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆத்மிக் காரிய கோ குச் பா லேனே கி அவசியக்தா ஹை ஜப வாழ்க்கை இழந்து போனவர்கள் ஜோ பிரார்த்தனா கா ஜீவன் கோ சுகே ஹை அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள் உஸே ஆப் அதிகார் மே லே லே ஒரு வைராக்கியம் எடுங்கள் ஏக் சலன் ஆப்கே அந்தர் ஹோ இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை ஜெபிப்பேன் இஸ் டைம் இஸ் டைம் சே இஸ் சமயத்தக்கே பிரார்த்தனா கருங்கா ஊக்கமான ஒரு அந்த சிந்தை வரட்டும் ஆப்கே அந்தர் வஹ விச
விசார அனைப்பாய். அப்பொழுது ஜபத்தை சுதந்தரிப்பீர்கள். உஸ் சமய பிரார்த்தனாக்கு அப்படியே அதிகாரமே லேங்கி. அந்த ஜபத்தின் மூலம் தான் மற்றவைகளை சுதந்தரிக்க முடியும். உஸ் பிரார்த்தனைக்கு துவாரா ஹை தூசரே காரியம் பர் அதிகார் பிராப்த கரேங்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு பட்டாளம் வயிற்றிலே முன் சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அங்கே போர்க்களத்தில் நிற்கிறவர்கள் அப்படியே தவழ்ந்து வயத்தினால நகர்ந்து நகர்ந்துதான் முன்னால போவார்கள். ஆனால் நாமோ முழங்காலில் முன்னே செல்லுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த முழங்கால் யுத்தம் இன்றைக்கு தேவை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பரமேஸ்வர் படை காரிய கண்ணா சாஹதா ஹை. இது சுதந்தரிக்கும் காலம். யஹ அதிகார மே லேனே கா சமய ஹை. இது யோசுவாவின் காலம். யஹ யெகூசா கா சமய ஹை. அல்லேலூயா. அல்லேலூயா. பழையது போல இருக்காதிருங்கள். புராணி பாத்தோ கி சமய ஆப் நஹி ரஹே. இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற அனுபவத்திலே நீங்கள் வெற்றி பெறுங்கள். இஸ் பவித்ர சாஸ்திர கோ பிராப்த் கர்கே ஆப் சஃபல்தா ஹோ ஜாயே. சுதந்தரிக்கிறவனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம். ஜோ அதிகார மே லேனா சாஹதா உஸ்கோ பரமேஸ்வர் கஹதா ஹை. இந்த ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இஸ் சேவி வசனம் மே ஹம் தேக்தே ஹே. நீ காரியத்தை சாதிப்பா என்று கர்த்தர் சொன்னார். தூ காரிய கோ சஃபல் கரேகா ஐஸ கஹா. அதாவது முற்பிதாக்கள் மூலம் சொன்ன அந்த தேசத்தை நீ தான் இவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். ஓ ஜோ தேரே புர்வஜோ நே கஹா உஸே தூ ஹி உஸ்கோ பாக் தேகா. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உஸ்கே லியே துஜே கியா கர்னி ஹே. ஏழாம் வசனம் சாத்வா வச்சன். நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இருக்க வேண்டும். வ்யவஸ்தா வ்யவஸ்தாக்கு அனுசார கண்ணே கே லியே சோக்சி கர்னா. அப்போ உன் கைகள் நியாய பிரமாணத்திலே நிக்க வேண்டும். தோ தேரா ஜோ ஹாத்தே வோ வ்யவஸ்தா பர் பனா ரஹே. நியாய பிரமாணத்தின் படியே செய்ய வேண்டும். வ்யவஸ்தாக்கு அனுசார கர்னா சாஹியே. அதுக்கு மாறாக ஒன்னு செய்திராத. உஸ்கே பதலாவ மே ஆப் குச் நா கரே. யோசுவா உன் கைகளை சுத்தமாய் காத்துக்கொள். யெகூசூ தூ அப்னே ஹாத்தோ கோ பவித்ர கர். உன் கைகள் சுதந்தரிக்கும் கைகள். ஜோ தேரே ஹாத்தே வோ அதிகார மே லேனே வாலே ஹாத்தே. உன் கிரியைகள் எல்லாம் நியாய பிரமாணத்தின் படி இருக்க வேண்டும். தேரே சாரே காம் வ்யவஸ்தாக்கு அனுசார ஹோனே பாய். நியாய பிரமாணத்தின் படியே செய்வதற்கு நீ புத்தி நீ பலம் கொண்டு திடமனதா இரு. வ்யவஸ்தாக்கு அனுசார் கர்னே கே லியே ஹி தூ ஹியாவான் ஔர் தடா ஹோ ஜா. ஏழாம் வசனத்தின் கடைசி பகுதி சாத்தே வச்சன் கா அந்திம் பாக். போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு ஜிஸ் ஜிஸ் மார்க் மே துஜே சன்னா ஹே வஹா பர் நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வ்யவஸ்தா சே தாஹினே ஔர் பஹைனே உன் நாமோடு. இதுடைய அர்த்தம் என்ன? இஸ்கா அர்த்த கியா ஹே? உன் கால்கள் நியாய பிரமாணத்தின் வழியில நடக்க வேண்டும். தேரே ஜோ பேர் ஹே வோ வ்யவஸ்தா பர் சல்னே பாய். வலதுபுறம் இடதுபுறம் சாய கூடாது. தாஹினே ஔர் பஹைனே நாமோடுனே பாய். சுதந்தரிக்கும் கைகள் ஜோ ஹாதே வோ அதிகார மே லேனே வாலே. வேத வசனத்தின் கிரியைகளை செய்ய வேண்டும். ஜோ வச்சனோ கே ஆதார் பர் ஆப்கே காரிய கர்னே பாய். சுதந்தரிக்கும் கால்கள் ஜோ அதிகார மே லேனே வாலே தேரே பேர். வேத வசனத்தின் வழியிலே நிற்க வேண்டும். பரமேஸ்வர் கே வச்சன் கே அனுசார் உஸ் பர் கடே ஹோனே பாய். இது இதில் செயல்படும்படி பலம் கொண்டு திடமனதா இரு. இஸ்லியே தூ இஸ் பர் சென்னை கே லியே ஹியாவ் ரப் ஔர் தடமன் ஹோ ஜா. எட்டாவது வசனம் ஆட்டாம் வச்சன். இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாய் நியாய பிரமாணத்தினால் நிறைந்திருக்கணும். ஜோ தேரா சித்த ஹே வோ வ்யவஸ்தா சே பர் ஜானே பாய். உன் வார்த்தைகள் எல்லாம் நியாய பிரமாணத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஜோ தேரி பாத்தே ஹே பூரி வ்யவஸ்தா சே பர் ஜானே பாய். சுதந்தரிக்கும் வாய்கள் தேரா ஜோ மூ ஹே வோ அதிகார மே பிராப்த் கர்னே வாலா. வசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். வச்சன் சே பரா ஹோனே மத் பாய். வசனங்களை பேச வேண்டும். வச்சன் கி பாத்தே கரே. வேதத்தின் கருத்துக்களை பேச வேண்டும். ஜோ வச்சன் கா அர்த்த ஹே உஸ்கே பாரே மே ஆப் பாத் கரே. விஸ்வாஸ் அறிக்கைகள் செய்ய வேண்டும். ஆப் அப்னே விஸ்வாஸ் கா அங்கீகார கரே. நான்காவதாக சௌதி பாத் இதில் எழுதியிருக்கிறவளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. ஜோ இஸ்மே லிகா ஹை யதி தூ உஸ்கி சோக்சி கரே. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ராத் ஓர் தின் தூ உஸ்கா தியான் கர். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஓ ஜப் தூ தேரே காமோ மே சஃபல் ஹோகா. அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். ஓ ஜப் தூ புத்தி சமஜ் கே சாத் சலேகா. சிந்தை சிந்தாயே. சிந்தையின் தியானம் வேதமாய் மாற வேண்டும். ஜோ ஹமாரி சிந்தா ஹே உஸ்கா தியான் வச்சன் ஹோனே பாய். நல்லா கவனிங்க. அச்சி தரா தியான் நீங்க எதை சுதந்தரிக்க வேண்டுமோ ஜோ ஆப் அதிகார மே லேனா சாஹதே அதுக்கு ஆண்டவர் சொல்ற தகுதிகள் உஸ்கே பானே கே லியே பர்மிஷன் நதி யோகிதா. உன் கைகள் வசனத்தின்படி செயல்படணும். ஜோ தேரே ஹாத்தே வோ வச்சன் கே அனுசார் காம் கர்னே சாஹியே. உன் கால்கள் வசனத்தின் வழியிலே நடக்கணும். ஜோ தேரே பேர் ஹே வோ வச்சன் கே அனுசார் சல்னே சாஹியே. உன்னுடைய வாய் வசனத்தின் அடிப்படையிலே பேசணும்.
जो तेरा मुंह है वो वचन के आधार पर बातें करना चाहिए उंडे सिंदई वसनतिनाल निरंदिरकण जो तेरी चिंता है वो वचनों से भरी होनी चाहिए इंद नानगुम वसनताल नरंबम बोलदे नी सुदंदरीपद निश्चयम यदि तू चार बातों को अपने विचार से भर लेगा तो तू निश्चित रूप से अधिकार में कर लेगा बलमाग ओर हालेलुया சொல்லுவோம் ஆமென் இந்த நான்கு காரியங்களை கவனியுங்கள் இந்த நான்கு காரியங்களுக்கு ஆப் தியான் தீஜியே வசனத்தால் நிரப்பப்படுங்கள் வசனம் கி द्वारा भर जाइए நான் செய்கிறதெல்லாம் வசனத்துக்கு ஒத்ததா இருக்க வேண்டுமே ஜோ மேய் காம் करता हूं और सभी इस वचन के आधार पर होना चाहिए என் நடைகள் வசனத்தின் வழியிலே இருக்க வேண்டுமே मेरे चाल चलन इस वचन के आधार पर होना चाहिए என்னுடைய வாய் வசனத்தை பேச வேண்டுமே मेरा जो मुंह है वो वचन को बातें करना चाहिए என்னுடைய சிந்தனையின் தியானம் எல்லாம் வசனமா இருக்க வேண்டுமே मेरे सारे विचार और चिंताएं उस वचन को ही ध्यान करना चाहिए எத்தனை பேர் இதை செய்ய போகிறீர்கள் कितने लोग इसको करने जा रहे हैं ஆமென் ஆமீன் இதை இன்றைக்கே பிராக்டீஸ் பண்ணுங்க ஆதி இஸ்கு பிரயோக் மேலாயே சுதந்தரிக்கும் காலம் यह अधिकार मिलाने वाला समय யோசுவா உன்னை தகுதி படுத்திக்கொள் ஓ ஹே யெகூசூ அப்னே ஆப் கோ இஸ்கே யோக்கி பனா உன்னை ஆயத்த படுத்திக்கொள் தூ அப்னே ஆப் கோ தயார் கர் லே கையின் கிரியைகளை சுத்திகரி அப்னே கஹாதோ கே காமோ கோ சுத்த கர் லே காலின் நடைகளை சரிபடுத்து தேரே சால் சலன் கோ தூ சரி சஹி கர் லே மனம் சொல்லும் இடமெல்லாம் போகாதே ஜோ தேரா மன் கஹதா ஹே உன் சபி பர் தூ நாஷா உன் கால்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பதாக ஓ தேரே பேர் பரமேஸ்வர் கே பவன் மே கடே ரஹனே கர்த்தருடைய ஆலயத்தில் குறித்த நேரத்தில் நிற்பதாக பரமேஸ்வர் கே பவன் மே சஹி சமய பர் தூ கடே ஹோனே பாய் தேவனை ஆராதிக்கும்படி உன் முழங்கால் முடங்குவதாக பரமேஸ்வர் கி ஆராதனை கர்னே கே லியே தேரே குட்னே ஜுக்னே பாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி முழங்கால் முடங்குவதாக ஓ பரமேஸ்வர் கி உபஸ்தித்தி மே ரஹ கர் தேரே குட்னே டிக்னே பாய் கிறிஸ்துவோடு நடக்கும் கால்களாய் இருப்பதாக ஓ மசீஹ் கே சாத் சல்னே வாலே தேரே பேர் ஹோனே பாய் வசனத்துக்கு பிரியமில்லாத எந்த வழியிலும் செல்லாத கால்களாய் இருப்பதாக ஜோ வசன் கே விருத் ஹே ஓ கிசி பி பாத் மே ஆப்கே பேர் நா சலே உடைய வாய் என்ன பேசுகிறது தேரே முகம் கியா பாத் கர்த்தி ஹே வாயில் முறுமுறுப்புகள் வர கூடாது முகம் மே குடுகுடாஹட் நஹி ஆனா சாஹியே குறை சொல்லுதல் வர கூடாது தூஸ்ரோ கி நிந்தா நஹி ஆனி சாஹியே கெட்ட காரியங்கள் பேச கூடாது புரி பாத்தோ நஹி ஆனி சாஹியே ஆகாத சம்பாஷணைகள் பேச கூடாது ஜோ வியர்த் கி பாத்தே ஹே வோ நஹி ஹோனி சாஹியே வீண் வார்த்தைகள் பேச கூடாது வியர்த் கி பாத்தே நஹி ஹோனா சாஹியே பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேச கூடாது தூஸ்ரோ கோ காயல் கர்னே வாலி பாத்தே நஹி ஹோனா சாஹியே உன் வார்த்தை வாய் வசனத்தினால் நிரம்பட்டும் தேரா ஜோ முஹே வோ வசன் சே பர்னா பாயே அப்பொழுது நீ சுதந்தரித்து கொள்வாய் ஓ தப் தூ ஓசி பாலேகா ஹalleluya நம்முடைய சிந்தை இன்றைக்கு எதனால் நிறைந்திருக்கிறது आज हमारे विचार किससे भरे हैं உலக ஆசைகளா क्या संसार की आशाओं से பொருளாசையா क्या आर्थिक आवश्यकताओं से பண ஆசையா क्या धन संपत्तियों की आशा சுதந்தரிக்க முடியாது या नहीं पा सकते பண ஆசையை ஜெயித்தவன் தான் பணத்தை சுதந்தரிக்க முடியும் जो धन के लोभ को जय पाते हैं वही धन को पा सकते हैं பொருளாசையை ஜெயித்தவனுக்கு தான் கர்த்தர் பொருள்களை கொடுப்பார் जो आर्थिक आवश्यकताओं को जय पाने वाले ही उस धन संपत्ति को परमेश्वर देगा ஆசை உள்ளவனுக்கு கிடைப்பதெல்லாம் அவனுக்கு கண்ணியாகவே மாறும் जो आप चाहते हो यदि आपको मिल जाए तो ये आपके लिए धोखा होगा ஆகவே உலக ஆசைகளை தூர தள்ளுவோம் इसलिए जो संसारिक आशाएं आप उसको दूर हटाइए हमारे சிந்தை எல்லாம் தேவ வசனம் हमारे विचार सब परमेश्वर के वचन हालेलुया हालेलुया கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து परमेश्वर की व्यवस्था में प्रसन्न होकर இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் और रात दिन उस पर ध्यान करने वाला व्यक्ति धन्य है அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு वो उस नदियों के सामने नाटा जाएगा தன் காலத்தில் தன் கனியை தந்து वो हर समय में अपना फल देगा இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் उसके पत्ते कभी नहीं झड़ेंगे அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் वो जो भी करेगा वो सफल होगा हालेलुया हालेलुया அல்லேலூயா அல்லேலூயா இன்றைக்கு சுதந்தரிக்கும் காலத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் आज यह जो समय है परमेश्वर ने अधिकार में लेने का समय दिया है யோசுவா மேல வெச்ச அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறார் जो யெகூசு को अभिषेक दिया था वह अभिषेक आपके ऊपर है ஆபிரகாம் காலத்திலே அது உன்னுடையதா இருந்தது जो ஆபிரகாம் के समय में वो तेरा था அந்நியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் वो दूसरों ने उसे अपना लिया उन சந்ததியில் நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய் आज जो तेरा वंश है वो तू प्राप्त करने जा रहा है அல்லேலூயா ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆத்மிக் அனுகிரகம் பிராப்த கர் லீஜிய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆத்மிக் வரதானோ கோ பிராப்த கர் லீஜிய தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் பரமேஸ்வர் கே ஞான கோ பிராப்த கர் லீஜிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் பரமேஸ்வர் கே ஆசிஷ் கோ பிராப்த கர் லீஜிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் பலாயோ கோ பிராப்த கர் லே இளந்து போன தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஜோ ஆப்னே
खोज चुकी है चंगाई उसे आप प्राप्त कर ले यलंद वो न उलग प्रकार माना नन्मय गले युम बेट गोला वो जो संसारिक बातें हैं जो आपने खो दी हैं उसे आप प्राप्त कर ले सुदंदरी कुंबड़ी तेरी तो गोला पट्टा योशुआ वे ओ अधिकार में लेने वाला चुना हुआ यहोशू को नान उन्हें बिट वेलक वदल ले इंद कर्तर सोल गिरा मैं तुझे नहीं छोड़ूंगा यहोवा ने कहा नान उन्हें कई बड़ वदल ले इंद कर्तर सोल गिरा उसने कहा कि मैं तुझे धोखा ना दूंगा यहोवा ने कहा और वनम यदित निक पदल ले इंद कर्तर सोल गिरा कोई तेरा सामना नहीं करेगा यहोवा ने कहा मोशे ओड इरंद द पोल नान उन्हें ओड इरपे ने सोल गिरा जिस तरह मैं मूसा के साथ रहा वैसे तेरे पास साथ रहूंगा बालंग गुंड तिड़ मन दायर ओ ही आ बांध और दृढ़ हो जा न्याय प्रमाण ते विट मट विलगी पोगा दे तो इस व्यवस्था को छोड़ना दे अदावद वसन ते विट मट वाली विलगी पोगा दे उसका मतलब है कि वचन से तू दूर ना हो हालेलुया கர்த்தர் உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை தர விரும்புகிறார் आज यह अधिकार परमेश्वर आपको देना चाहता है முழங்காலில் தான் சுதந்திரிக்க வேண்டும் घुटनों पर रहकर इसे प्राप्त करें வசனத்தின் வழி ஜீவித்து சுதந்திரிக்க வேண்டும் वचन के अनुसार जीवन यापर करके अधिकार मिले आमीन आमीन இதுவரை சொன்னத ரெண்டு வார்த்தையில சுருக்கமா சொல்றேன் आज जो मैंने कहा बातें कही वो दो बातें बहुत ही संक्षिप्त रूप से முழங்காலில் நின்று சுதந்திரிக்கணும் घुटनों पर रहकर अधिकार में प्राप्त अदावद जबत्तनाल सुदंदरिकन उसका मतलब है कि प्रार्थना में रहकर आप उसको प्राप्त करें वसनत्ते अधिकम्मा वसनत्ते कोंडु नम्मला नरपणम जो वचन के द्वारा अपने आप को भरिए கைகளும் கால்களும் சிந்தையும் வாயும் வசனத்தினால நிரம்பணும் आपके पैर हाथ आपकी चिंताएं और आपके मुख इस वचन से भर जाने पाए கண்டிப்பா பெற்றுக்கொள்வீர்கள் आप निश्चित रूप से प्राप्त कर लेंगे மேன்மை அடைவீர்கள் आप भलाई को प्राप्त करेंगे ఆది மேன்மையை இழந்து போனவர்களே जो आपने आदि में आपकी जो आशीष थी उसको जो आपने खो दी है உங்களோடு திட்டமாய் நான் பேச விரும்புகிறேன் आपको इस पर रूप से मैं बताना चाहता हूं ஆதி மேன்மையை நீ இழந்து விட்டாய் அல்லவா जो आदि में आपकी आशीष थी तूने जो खो दी है இனி கிடைக்காது அணை கடந்த வெள்ளம் என்று நினைக்கிறாயோ ஓ नहीं मिल सकता वो खो जाने वाला जल है தேவன் ఆది நிலைக்கு மறுபடியும் திருப்ப வல்லவராய் இருக்கிறார் परमेश्वर जो आदि में आपकी स्थिति थी उसको फिर से लेकर आने वाला है இழந்து போன ఆది மேன்மை மறுபடியும் உனக்கு தர தேவனால் முடியும் जो आदि में आपकी प्रसन्नता थी उसको फिर से लेकर आना परमेश्वर चाहता है அந்த அனுபவத்தை தேவன் உன்னை விட்டு மாற்றி விடவில்லை ஓ उस अनुभव को परमेश्वर ने तुझसे अलग नहीं किया நீதான் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டது எனக்கு இல்லை இல்லைன்னு ஒதுங்குகிறாய் ஓ तू इस शैतान से धोखा खाकर नहीं चाहिए दूर होता है இந்த அந்த வஞ்சகம் முறியடிக்கப்படுவதாக या धोखा आपसे दूर होने पाए அந்த ఆది மேன்மை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்க ஓ ஆதி की प्रशंसा को आशीष को मैं प्राप्त कर लूंगा ऐसा कहिए கர்த்தர் அந்த ఆది மேன்மையை தர விரும்புகிறார் ஓ ఆది की आशीष आपको देना चाहता है அதற்காக முழங்கால் போடுங்க इसलिए आपको घुटने टेकने हैं வசனத்தை படியுங்க வசனோ கோ படியே அதன் வழி நடவுங்கள் उसके अनुसार चलिए हालेलुया हालेलुया இரண்டாவதாக दूसरी बात ஒன்று நாளாகமம் पहला इतिहास 28 ஆம் அதிகாரம்28வது அத்தியாயம் 20ஆம் வசனம் और 20வது வசனம் தாவீது தன் குமாரனாய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த வசனத்தை கவனியுங்கள் இஸ் வசனக்கு தியான் दीजिए தாவீது சாலமோனோடு பேசுகிறார் ஜோ தாவூதே சுலைமான் சே பாத்தே கர்த்தா ஹே அந்த மோசே சொன்ன அதே வார்த்தை பயன்படுத்துகிறார் ஜோ மூசா சே உஸ்னே கஹா வோஹி பாத்தே யஹா பர் வோ இஸ்தேமால் கர்த்தா ஹே கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை பயன்படுத்துகிறார் பரமேஷ்வர் ஜோ யெகூசி கஹா வோஹி பாத்தோ கோ யஹா பர் வோ உபயோக் மிலாதா ஹே மகனே சாலமோன் हे बेटे सुलेमान கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் परमेश्वर तुझे ना तो छोड़ेगा और ना त्यागेगा ஏனென்றால் நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவன் क्योंकि तू परमेश्वर का भवन जाने बनाने जा रहा है கர்த்தர் காக செய்கிற பணி यह परमेश्वर के लिए किए जाने वाला कार्य है கர்த்தருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுகிறாய் तू परमेश्वर की इच्छा को पूरा कर रहा है உன்னை விட்டு விலகவே மாட்டார் वो तुझे नहीं छोड़ेगा அந்த பணி முழுவதும் உன்னோடு கூடவே இருப்பார் वो पूरे कार्य करने में तेरे साथ रहेगा உன்னை கைவிடவே மாட்டார் तुझे ना தியாகேகா உன் கரத்தை தாங்குவா ஓ तेरे हाथों को थामेगा அல்லேலூயா அல்லேலூயா இந்த வசனம் நம்முடைய கட்டட பணியில் ஒரு இக்கட்டான நிலையில் கர்த்தர் எனக்கு நினைவூட்டினார் यह वचन है जो इस निर्माण कार्य के अंतिम समय में परमेश्वर ने मुझे याद में दिलाई அந்த நாட்களிலே நான் சபையில சொல்லி ஜெபம் பண்ண நீங்க நினைவில் வைத்திருப்பீர்கள்
उन दिनों मैंने प्रार्थना की आपने याद रखा होगा इन वार्ते पिटित कोंडु नम्मुडे कट्टड वेले काय जबित कोंडु रुकरे इस वचन को मैंने पकड़कर प्रार्थना कर रहा हूं निंगलु उन वसनत सोल्ली जबिकुम्बडी अनबोड केटकरे आप भी इस वचन को बोलकर प्रार्थना करें इसलिए प्रेम पूर्वक निवेदन करता हूं ओंड नालागमम 28:20 पहला इतिहास 20 और उसका 28 इप्पुडु गवनिंगल आप ध्यान दीजिए कत्तर सालमोने देवंड आलयत्ते कट्टुम्बडी तेरिंदु कोंडार परमेश्वर ने सुलेमान को परमेश्वर का भवन बनाने के लिए चुन लिया इदु दाविदु को सालमोनु को कट्टपडुगर कट्टडम अल्ल ये दाऊद और सुलेमान के लिए बनने वाला भवन नहीं परलोकतिन देवनुक कट्टपडुगर आलयम या स्वर्गीय परमेश्वर का बनने वाला भवन आगवे देवन सोनार इसलिए परमेश्वर ने कहा दाविद मूलमाग सोनार दाऊद के द्वारा कहा नान उन्ने विट्टु विलग माटेन मैं तुझे नहीं छोडूंगा उन्ने कैविड माटेन और ना तुझे धोखा दूंगा हालेलुया हालेलुया नम्मुडिय नन्मैगले सुधंदरिकर कार्यत्तिल नम्मोड इरुपेन एंड सोनार जो हमें प्राप्त करना है उन भलाइयों को प्राप्त करने के लिए अधिकार के विषय में कहा इप्पुडु नाम कर्तर कांगे सेयर कार्यंगलिल कर्तर नम्मोड इरुपा आप जो है जो परमेश्वर के कार्य के करने के लिए परमेश्वर हमारे साथ रहेगा और हालेलुया वरोने इधर बात हालेलुया हालेलुया कर्तर कांगे सेयर कार्यंगल ओ परमेश्वर के लिए करने के कार्य को अदले कर्तर उंगलोड इरुपा उसमें यहोवा आपके साथ रहेगा कर्तर कांगे एन्न सेयरो आप परमेश्वर के लिए क्या करते हैं अंद तुडिदुडिपु नम्मुडे उल्लत्तिले इलंबट्टो आपके हृदय की धड़कन इसके लिए धड़कने पाए इंद वर्षत्तिले येसुवुक्काग नान एदावदु सेय्यणुम इस वर्ष में यीशु के लिए मैं कुछ करना चाहिए येसुवुक्काग नान एन्न सेय्यणुम ओ यीशु के लिए मुझे क्या करना चाहिए कुटुंबमाग नांग येसुवुक्का एन्न सेय्यला उस यीशु के लिए मैं क्या करना चाहता हूं नांग नालु पेर चेंदु येसुवुक्का इदया सेय्यणुम ओ मैं चार जने मिलकर यीशु के लिए कुछ करना चाहता हूं मुदलावदु अंद आसै उंगलुक्कुल वरट्टुम या आशा आपके अंदर आने पाए அடுத்து அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள் और उसके बाद आप परमेश्वर की उपस्थिति में रखकर उसे प्रार्थना कीजिए ஆண்டவரே நான் என்ன செய்யணும் हे परमेश्वर मैं क्या करूं தாவீதுக்குள் பெரிய ஆசை दो दाऊद के अंदर बड़ी एक आशा थी देवन कालयम கட்ட வேண்டும் वो परमेश्वर का भवन बनाने के लिए ஜெபித்து கொண்டே இருக்கிறான் वो प्रार्थना कर रहा है ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான் उसकी तैयारियां कर रहा है கர்த்தர் சொன்னார் परमेश्वर ने कहा மகனே எனக்கு ஆலயம் கட்டியாக வேண்டும் वो एक भवन को जरूर बनाना है ஆனால் நீ கட்ட வேண்டாம் लेकिन तू नहीं बनाएगा என்ன சோர்வா இருந்திருக்கும் ஓ क्या ही निराशा उसको आ गई குமாரனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் तेरे पुत्र को मैंने चुन लिया है தாவீதுக்கு கொள்ளை ஆசை ஓ क्योंकि दाऊद की एक आशा थी ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவா இல்லை लेकिन परमेश्वर की वो इच्छा नहीं थी ஆனால் தேவ சித்தம் இல்லாத காரியங்களை நாம செய்ய வேண்டாம் लेकिन जो परमेश्वर की इच्छा नहीं है वो காரியங்களை முதலாவது இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்ற ஆசை எழும்ப வேண்டும் இயேசு के लिए कुछ करना है आपके अंदर अच्छी भावना जागने पाए அடுத்து அதை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும் उनको रखकर आप प्रार्थना कीजिए கர்த்தாவே நான் என்ன செய்யணும் हे परमेश्वर मैं क्या करूं குடும்பமாக நாங்க என்ன செய்யணும் हम परिवार के साथ क्या करें இப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் इस तरह से यदि आप प्रार्थना करेंगे तो परमेश्वर आपकी परमेश्वर अपनी அதற்கான வாசல்களை திறந்து தருவார் उसके लिए द्वार को खोलेगा அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் सेवा को करने के लिए परमेश्वर ना तो आपको धोखा देगा ना आपको छोड़ेगा हालेलुया हालेलुया கர்த்தர் உனக்கு வைக்காததை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்க முடியாது जो परमेश्वर ने आपको नहीं रखा उसके लिए परमेश्वर नहीं चाहता உங்களுக்கு சில ஆசைகள் வரலாம் आपकी कुछ आशाएं होंगी தேவ அனுமதி இல்லாமல் அந்த ஆசைப்படி ஊழியம் செய்ய கூடாது परमेश्वर के यदि उसमें अनुमति नहीं है तो उसके प्रति आप सेवा ना करें தேவனுடைய அனுமதி முக்கியமானது परमेश्वर की अनुमति बहुत जरूरी है தோன்றுவதெல்லாம் செய்ய கூடாது जो आपको भाता है वो नहीं करना चाहिए உங்கள் மனதில் எழும்புவதெல்லாம் உடனே செயல்படுத்தாதிருங்கள் जो आपके मन में आता है वही करने के लिए आप नहीं जाग रहे அதை தினமும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள் हर एक दिन परमेश्वर की उपस्थिति में रखकर प्रार्थना करें கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார் परमेश्वर आपको प्रकाशन देगा தொடர்ந்து வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தோடு பேசுவார் तुरंत आप वचन को जब पढ़ेंगे तो वचन के द्वारा आपसे बातें करेगा இங்க கேட்கிற தேவ செய்திகள் மூலம் உங்களுக்கு வழிநடத்துதல் கொடுப்பார் आज जो ये संदेश आप सुन रहे हैं आपको परमेश्वर अगुवाई करेगा அந்த தேவ அனுமதியோடு அந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள் परमेश्वर की परमिशन से आप इस कार्य को करिए ஆனா இயேசுவுக்காக செய்யணும் என்கிற ஆசை மட்டும் நல்லா எழும்பிக் கொண்டே இருக்கணும் लेकिन இயேசு के लिए कुछ करना है आपके अंदर एक अच्छी आशा उठते ही रहने पाए அப்பொழுது கர்த்தர் உங்களை மிகவும் பயன்படுத்துவார் उस समय में परमेश्वर आपको उपयोग करेगा நீங்கள் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை திரளாய் சேர்ப்பீர்கள் आप स्वर्ग में अपने भंडार को जमा करेंगे हालेलुया हालेलुया இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை
आज हम सभी को परमेश्वर ने एक आज्ञा दी है கர்த்தருடைய சபையை கட்டுவதற்காக ओ परमेश्वर की भवन को बनाने के लिए நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் हम जाकर सारे संसार के लोगों को चेला बनाना है இது அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை ये सभी को दी हुई एक आज्ञा புறப்பட்டு போய் सर्व सृष्टिக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் जाकर पूरे संसार को प्रचार कर இது கர்த்தருடைய கட்டளை யா பரமேஸ்வர் கி ஆக்யா ஹே இதற்கு போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இஸ்கே லிய ஆப்கோ கோய் சல்ஹா லெனே கி அவசியக்தா நஹி நீங்கள் அதை இறங்கி செய்யுங்கள் ஆப்கோ உசே கர்னா ஹே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்கள் ஆத்மா கோ சீத்னா ஹே கர்த்தருடைய சபையிலே ஆத்மாக்களை கொண்டு வாருங்கள் பரமேஸ்வர் கி பவன் மே உன் ஆத்மா கோ லேக்கர் ஆனி ஹே சபையை கட்டுங்கள் பவன் கா பனாயே ஆவிக்குரிய மாளிகையாகிய சபையை கட்டுங்கள் ஆத்மே கிஸ் மஞ்சல் கோ பரமேஸ்வர் கி பனாயே அந்த கட்டுமான பணி உங்கள் கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிறார் இஸ் பவன் கா நிர்மாண ஆப்கே ஹாத் तुम्हें परमेश्वर ने देखा है கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் परमेश्वर के राज्य को आपको बनाना है அதற்கான முயற்சிகள் என்ன उसके लिए आपको प्रयास करना चाहिए என்னோடு பணிபுரிகிறவர்களை இயேசுவுக்குள் வழிநடத்த வேண்டும் जो आपके साथ काम कर रहा है और आपका अगुवाई करने पाए என் நண்பர்களுக்காய் ஜெபித்து தர்ச்செய்தி சொல்ல வேண்டும் आपके मित्रों के साथ रहकर इस सुसमाचार को सुनाइए என் உறவினர் குடும்பங்கள் அத்தனையும் கர்த்தருடைய சபைக்குள் வர வேண்டும் ஜோ மேரே சகே சம்பந்தி குடும்பி ஹே வோ சபி இஸ் பவன் மே ஆனே பாய் இப்படிப்பட்ட காரியங்களில் செயல்படுங்கள் இஸ் காரியோ மே ஆப் करने पाए இதான் சபையை கட்டுகிற பணி यही है भवन का निर्माण करने का காரியம் எல்லாருக்கும் தேவன் பங்கு தந்திருக்கிறார் இஸ் சபி கே ஆப் சபி பாகிதாரி ஹே ஹalleluya இந்த பணியை நாள்தோறும் செய்ய துடியாய் துடிக்க வேண்டும் आपको इस काम को करने के लिए हर दिन आपका दिल धड़कने पाए அது மட்டுமல்ல நாம் மிஷனரிகளை தாங்குகிறோம் और यही काफी नहीं हम मिशनरियों की मदद करते हैं இது கர்த்தருடைய சபையை கட்டும் பணி யா பீ பரமேஸ்வர் கா பவன் கனி தேவனுடைய ஊழியத்திற்காக எந்த பணங்களை கொடுக்கிறோமோ அது கர்த்தருடைய சபையை கட்டும் பணி आप यदि सेवा के किसी भी क्षेत्र में काम उसका उपयोग करते हैं आप उसको देते हैं वो सभी इस निर्माण करने का काम में है सभी கட்டடங்களை கட்டுகிறோம் जो परमेश्वर का निर्माण भवन சபைக்காக இடங்களை வாங்குகிறோம் भवन के लिए जगह को लेते हैं இதெல்லாம் கர்த்தருடைய சபையை கட்டும் பணி यही सभी परमेश्वर का भवन இந்த பணியை குறித்து ஆசைப்படுவோம் इस काम के लिए आप आपकी आशा இயேசுவுக்காக என்ன செய்யலாம் यीशु के लिए क्या करना है தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யலாம் परमेश्वर के राज्य के लिए क्या करना है இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லா தேவ மக்கள் மத்தியிலே அந்த ஆசை அக்னியாய் பற்றி எரியட்டும் आज सभी परमेश्वर के लोगों के बीच में वह आशा अग्नि के रूप से जागृत होने पाए தேவனுடைய ஊழியத்திலே தோள் கொடுத்து நிற்கிற உங்களை விட்டு தேவன் விலக மாட்டார் जो परमेश्वर की सेवा में कंधा रखे आपको परमेश्वर नहीं छोड़ेगा உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் वो आपको कभी नहीं छोड़ेगा ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய வேலைக்காய் கொடுக்கிறவர்களே परमेश्वर के काम के लिए देने वाले திடப்படுங்கள் ஒரு நாளும் கர்த்தர் பொருளாதாரத்தில் உங்களை கைவிட மாட்டார் கபி பி பரமேஸ்வர் ஆப்கு ஆர்த்திக் அவஸ்தா சே கம்ஜோர் நா கரேகா கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு உண்மையாய் செலுத்துகிறவர்களே जो परमेश्वर को है जो परमेश्वर को देने के लिए आप ईमानदार हैं பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் आपको भयभीत होने के लिए मन कच्चा होने की आवश्यकता எந்த பொருளாதார சிக்கலும் உங்களை அணுக முடியாது किसी प्रकार की आर्थिक आवश्यकता आपको नहीं फसाएगी हालेलुया हालेलुया கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துகிறவர்கள் जो परमेश्वर है का है वो परमेश्वर को दें கர்த்தருடைய ஊழியத்துக்காய் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் परमेश्वर की सेवा के रूप से सेवा को देने वाले தங்களுடைய இல்லாமையிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள் यदि आपके पास नहीं है तो भी परमेश्वर की सेवा की मदद करने वाले கர்த்தர் உங்களை விட்டு ஒருபொழுதும் விலக மாட்டார் परमेश्वर आपसे हरगिज जुदा ना होगा உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் वो नहीं त्यागेगा உன்னுடைய நீதியின் கிரியைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் जो आपके धर्म के काम है परमेश्वर उसका आदर करता है உன்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதர் அல்லவே ஓ तेरे प्रेम प्रभु करने वाले इस कार्य को करने के लिए वो अधर्मी नहीं हालेलुया हालेलुया ஆகவே கர்த்தருடைய காரியத்திலே ஈடுபடுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது इसलिए जो परमेश्वर के कार्यों में भाग लगते हैं उनको यहाँ अधिकार मिलेगा यीशु உங்களோடு கூட இருப்பார் परमेश्वर आपके साथ है அவர் திட்டமாய் சொன்னார் उसने दृढ़ता से कहा புறப்பட்டு போங்கள் निकल कर जा सुविशेषते अरविंगल सुसमाचार का प्रचार दो உலகத்தில் முடிவு பரியந்தம் और देख संसार के जगत के अंत तक सारे दिनों में நான் உங்களோடு கூட இருக்கிறேன் मैं तेरे साथ हूं हालेलुया हालेलुया கர்த்தர் கூட இருப்பார் यहोवा साथ में रहेगा ஆனால் இந்த சாலமோனுக்கு தாவீத் ரெண்டு ஆலோசனைகள் கொடுத்தார் लेकिन दाऊद को सलेमान ने कुछ सलाह दी मगने கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் हे बेटा परमेश्वर तुझे ना तो छोड़ेगा और ना त्यागेगा நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு तू इस भवन को बना ரெண்டு காரியத்தை கவனித்துக்கொள் लेकिन दो बात को ध्यान में दे 1 நாளாகமம் 28வது அதிகாரம் पहला इतिहास 28वां अध्याय 9வது வசனத்துல சொன்னார்
உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் உன் தேவனை சேவிக்க வேண்டும். உத்தம இருதயம், உற்சாக மனம், சச்சா ஹிருதே ஆர் ஆக்யாகாரித கமன், இந்த ரெண்டு காரியங்களை கவனித்துக்கொள். இன் தோ பாத்தோ கோ தியான் தே. நீ கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடும் போது, ஜப் தூ பரமேஸ்வர் கி சேவா மே பாக் லேதா ஹே, கர்த்தருடைய ஊழியத்தில் எந்த ஒரு காரியத்திலே செயல்பட்டாலும், பரமேஸ்வர் கி சேவா மே கிசி பி ஏக் காரிய மே ஆப் பாக் லேதே ஹே, ஊழியத்துக்காய் ஜெபிக்கும் போதும், சேவா கே லியே பிரார்த்தனா கர்த்தே சமயம், ஊழியத்துக்காய் கொடுக்கும் போதும், சேவா கே லியே தேதே சமயம், ஊழியத்துக்காக உழைக்கும் போதும், சேவா கே லியே காம் கர்னே கே லியே, உத்தம இருதயத்தோடு செய். एक सच्चा हृदय होना चाहिए. உற்சாக மனதோடு செய். உற்சாக கே சாத் கர்னா சாஹியே. கடமைக்காய் ஒன்றும் செய்து விடாதே. குச் பி நாம் கே லியே நா கீஜியே. ஏனோ தானோ என்று செய்து விடாதே. குச் பி லாபரவாஹி சே நா கரே. நீ கர்த்தருக்காய் செய்வதை உத்தம இருதயத்தோடு செய். ஜோ தூ பரமேஸ்வர் கே லியே கர் ரஹா ஹே வோ சச்சே ஹிருதய சே கர். ரெண்டு மனதோடு செய்யாதே. தோ மன் சே நா கர். வேறு வழி இல்லை என்று செய்யாதே. ஓ தூஸ்ரா கோய் ராஸ்தா நஹி ஏசா சோச் கர் நா கர். ஒரு பாஸ்டருடைய அல்லது இன்னொரு விசுவாசியுடைய நிர்பந்தத்தின் பேரில் செய்யாதே. ஓ எக் பாஸ்டர் நே கஹா யே கே வாசியே நே கஹா இஸ் பிரகார் கே ஆப் நா கஹியே. உத்தம இருதயத்தோடு சபையை கட்டு. ஓ சச்சே ஹிருதய சே இஸ் பவன் கோ பனா. உற்சாக மனதோடு செய். உற்சாக கே சாத் கர். அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை பார்த்து உற்சாகம் இழந்து நிற்காதே. ஓ யே பரிஸ்தித்தியோ கோ தேக்கர் உஸ் உத்சாக கோ நா கம் கர். நீ நினைத்தது போல எல்லாம் நடக்காது. ஜேசா ஆப் சோச் ரஹே வோ சபி நஹி சலேகா. அவைகளை நினைத்து உற்சாகம் இழந்து போகாதே. ஓ உஸ்கோ சப் சோச் கர் ஆப் நிராஷ் நா ஹோ. கர்த்தருக்கு என்று சொல்லும் பொழுது உற்சாகம் எழும்பட்டும். யதி பரமேஸ்வர் கே லியே ஹே தோ ஆப் உத்சாஹித் ஹோ. அல்லேலூயா. பலமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜப் ஆப் பரமேஸ்வர் கே லியே கரேங்கி தோ பரமேஸ்வர் ஆப்கே சங் ரஹேகா. ஆனால் அதை உத்தம இருதயத்தோடு செய்ய வேண்டும். லேக்கின் ஆப்கோ எக் சச்சே ஹிருதய சே கர்னா ஹோகா. உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். உற்சாக கே சாத் கர்னா ஹோகா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க உதவி செய்வார். பரமேஸ்வர் ஆப்கோ அதிகார மே லேனே கே லியே மதத் கரேகா. ஆனால் வசனத்தை விட்டு விலக கூடாது, ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். லேக்கின் ஆப்கோ நா தோ வச்சன் சே தூர் ஹோனா ஹோகா, நா தோ பிரார்த்தனா சே தூர் ஹோனா படேகா. கர்த்தருக்காக நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பரமேஸ்வர் கே லியே ஆப் ஜோ கர்னா சாஹ ரஹே ஹே ஆப் பரமேஸ்வர் சஃபல் கரேகா. உத்தமத்தையும் உற்சாகத்தையும் விட்டு விட கூடாது. ஆப்கோ நா தோ உத்சாஹ கோ ஔர் நா சச்சாய் கோ சோட்னா ஹே. ஆமீன். ஆமீன். மூன்றாவதாக, திஸ்ரி பார், எபிரேயர் 13 இப்ரானியோ கி புஸ்தக் உஸ்கா 13வா அத்தியாயம் 4-5 வாசியுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. பேசி கலரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரமேஸ்வருக்கு மகிமை ஹோ. மூன்றாவதாக, குடும்ப வாழ்க்கைக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். तीसरा है जो परिवार के लिए परमेश्वर का वचन कहता है. எபிரேயர் நிருபக்காரரை கொண்டு சொல்லும்போது, இப்ரானியோ கே ஜோ லிக்னே வாலா உஸ்கே द्वारा, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஜோ விவாஹ சப் மே ஆதர் கி பாத் சம்ஜி ஜாயே. உன் விவாகத்தை நீ கனம் பண்ணு. ஜோ ஆப்கா விவாஹ ஹே உஸ்கா ஆப்கோ ஆதர் கர்னா ஹே. ஏதோ மனுஷன் நடத்தி வைத்தான் என்று சொல்லி நினைக்காதே. ஓ மனுஷனே இஸே சலாயா ஏசா ஆப் நா சோச்சே. அது தேவன் ஏற்படுத்தி தந்த துணை. யா பரமேஸ்வர் நே ஆப்கோ ஜோ தியா ஹே சஹி ஜீவன் சாதி. தேவனுடைய ஏற்பாடை கனம் பண்ணு. ஜோ பரமேஸ்வர் நே தியா உஸ்கா ஆதர் கர். பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த ஊழியர்களால் நடத்தப்பட்ட விவாகம், பவித்ர பவன் மே பவித்ர தாசோ கே द्वारा சலாய ஹுவா இஸ் விவாஹ மே, அது உண்மையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நின்று நடத்தின விவாகம். ஓ சச் மே யஹா பா பிதா புத்ர ஆர் பவித்ர ஆத்மா கே द्वारा சலாய ஹுவா விவாஹ. அதை எப்படி நீங்கள் கனவீனப்படுத்தலாம்? இஸ்கா கேசே ஆப்கோ அநாதர் கர்னா சாஹியே. ஆகவே ஒருவருக்கொருவர் கனமாய் வாழ்ந்து கொள்ள பழகுங்கள். இஸ்லே ஏக் தூஸ்ரே சே ஆப் ஆதர் கே சாத் வெவஹார் கரே. கர்த்தர் இணைத்ததை கனம் பண்ண பழகுங்கள். பரமேஸ்வர் நே ஜோ ஜோடா ஹே உஸ்கா ஆதர் கரே. நீங்கள் மனைவியை துன்புறுத்தும் பொழுது கர்த்தரை கனவீனப்படுத்துகிறீர்கள். ஆப் அப்னி பத்னி கோ நிந்தா கர்னே கே லியே உஸே அநாதர் கர் ரஹே ஹே. நீங்கள் கணவனை மதிக்காமல் நடக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். யதி ஆப் அப்னி பத்னி கி பதி கி பேசத்தி கர்தே ஹே தோ யே பரமேஸ்வர் கா அநாதர் கர். விவாகத்தை கனம் பண்ணுங்கள். ஆப் விவாஹ கா ஆதர் கரே. விவாகத்தை அசுசி படுத்தாதிருங்கள். ஓ ஆப்கி பிச்சோனே நிஸ்கலங்க ரஹே. விவாக மஞ்சம் அசுசி பட கூடாது. விவாஹ கே ஜோ பிச்சோனே ஹே வோ நிஸ்கலங்க ரஹே. சிந்தனை தான் எல்லா தீமைக்கும் ஆரம்ப களமாக இருக்கிறது. ஜோ விச்சார ஹே வோஹி சாரி புராயோ கா பிராரம்ப ஸ்தான ஹே. உன் மனைவிக்கு அந்த பக்கம் சிந்தனையை விடாதே. ஆப்க
आपकी पत्नी की उस दूसरी तरफ आपका विचार ना जाने पाए கணவன் கந்தபகவும் சிந்தனை விடாதே आपके पति की दूसरी और आपका विचार ना जाने पाए विवाह மஞ்சத்தை அசுசிபடுத்தாதே ओ तेरे विचारों विचारों निष्कलंक रहे சிந்தனையில் ஆரம்பிக்கிறது தான் பேச்சிலே வருகிறது செயலிலே முடிகிறது ओ जो चिंता में आता है वो कार्य में आता है और कार्य में समाप्त होता है சிந்தனையில் ஆரம்பிக்கிறது தான் பார்வையிலே வருகிறது செயலிலே முடிகிறது जो चिंता में आता है वो देखने में आता है वही कार्यों में आ जाता है विवाह மஞ்சம் அசுசிபடாதிருப்பதாக விசுவாசியே நிஷ்கலங்க ரஹ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பவித்ர பனே ரஹ கர்த்தர் நடத்தி வைத்தது பரிசுத்த விவாகம் ஜோ பரமேஸ்வர் நே சலாஹா ஹே வோ பவித்ர விவாஹா ஹே அந்த விவாகத்தில் ஒரு தீமை வரக்கூடாது உஸ் விவாஹ மே கோய் புராயி நஹி ஆனா சாஹியே உங்களுக்குள் தீமை வரக்கூடாது ஆப்கே அந்த புராயி நா ஆயே உங்களுடைய வாழ்க்கையிலே கெட்ட காரியங்கள் எதுவும் வரக்கூடாது ஆப்கே ஜீவன் மே கோய் புரி காரிய நா ஆயே கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் பரமேஸ்வர் கா பய காயே ஓ சலியே பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் ஆப் அப்னே ஆப் கோ பவித்ர பனாயே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஔர் கஹா ஹே வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் ஓ பரமேஸ்வர் வேபிச்சாரியோ ஔர் பரிஸ்திரி கமியோ கோ நியாய கரேகா வேசித்தனம் விபச்சாரம் தேவன் அறுவருக்கிற காரியங்கள் வேபிச்சார் ஔர் பரிஸ்திரி கமியோ கோ பரமேஸ்வர் கிரணித் கர்த்தா ஹே குடும்ப ஸ்திரீ குடும்பத்தின் புருஷனுக்குள்ளே இது ஒரு பொழுதும் வரக்கூடாது பரியாவிற்கு பதி ஔர் பத்னி ஹே கிசி பி தரஹ சே ஆப்கே ஜீவன் மே நா ஆனே பாய் வாலிபர்களுக்குள் இது வரக்கூடாது ஜவானோ கே அந்தர் யே நா ஆனே பாய் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளும் வரக்கூடாது கிசி பி பரமேஸ்வர் கே பச்சோ கே அந்தர் யே நா ஆனே பாய் கர்த்தர் அறுவருக்கிற பாவம் यहाँ परमेश्वर घृणित करने वाला पाप अब न्यायम तीर्पार वह न्याय करेगा हालेलुया हालेलुया वेशी कलरे विटवे माटार ओ परस्त्री गमियों को वह नहीं छोड़ेगा कुटुंबते वेशितनतनाल कुलेख्या दे ओ परवियार को इस व्यभिचार से ना भरे विभचार ताल उन कुटुंबते कुलेख्या दे ओ पूरी तरह से इसको ना भरे तपस्या उन्हें करते न्यायम तीर्पार जो गलत काम करते हैं परमेश्वर तेरा न्याय करेगा देवन के विरोध माई सेल बढ़ रहा है तू परमेश्वर के विरोध में काम कर रहा है ஏனென்றால் அது தேவன் ஏற்படுத்தின விவாகம் क्योंकि यह परमेश्वर के द्वारा चलाया गया विवाह उन சொந்த கணவனுக்கு எதிராய் நீ செயல்படுகிறாய் तू अपने पति के विरोध में कर रही है उन மனைவி के எதிராய் செயல்படுகிறாய் तू अपनी पत्नी के विरोध में कर रहा है ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாதிருங்கள் एक दूसरे के विरोध में आप உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதே तू अपनी जवानी की पत्नी के धोखा ना दे கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் परमेश्वर न्याय करेगा हालेलुया हालेलुया கணவன் மன்னிக்கலாம் மனைவி மன்னிக்கலாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் ஓ சக்தாய் பத்தி பத்தி மாப் करे பத்தி மாப் करे लेकिन परमेश्वर न्याय करेगा பெற்றோர் மன்னிக்கலாம் பலர் மன்னிக்கலாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் आपके माता पिता माफ करेंगे दूसरे माफ करेंगे लेकिन परमेश्वर न्याय करेगा உன் குடும்பத்துக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் अपने परिवार में पवित्रता से चलिए தேவனை கனம் பண்ணி வாழ வேண்டும் परमेश्वर का आदर करें और चलिए கர்த்தர் தந்த அந்த கணவனோடு மனைவியோடு சாகும் வரை உத்தமமாய் வாழ வேண்டும் जो परमेश्वर ने आपको पति और पत्नी दी है उसको आप मृत्यु तक के साथ रहे அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது और उसके बाद कहा है நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து आप धन के लोभित रहे உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் जो आपके पास है उसके लिए आप संतुष्ट रहे விவாகத்தில் பணாசை புகுத்தாதே विवाह में जो है इस धन का आशा आपके पास ना आए कुटुंब வாழ்க்கைக்குள் பணாசை புகுத்தாதே जो परिवार में है भी इस धन के लोभ को आप अंदर ना लाने இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் जो आपका पास है उसी में आप संतोष रहे திருப்தி அடைந்து வாழுங்கள் आप उसमें संतोष रहे ஏனென்றால் கர்த்தருடைய நேரடி பார்வையில் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன क्योंकि परमेश्वर की सीधी अगुवाई इस परिवार के साथ है நம்முடைய உள்ளங்களும் சிந்தனைகளும் கர்த்தருடைய நேரடி பார்வையில் இருந்து கொண்டிருக்கின்றன हमारा जो हृदय हमारे विचार है वो जो परमेश्वर के सामने है ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் हमें सभी को सचेत होने की आवश्यकता है இன்றைக்கு விவாகம் என்றாலே ஒரு பிசினஸ் ஆக மாறி வருகிறது आज के दिनों में जो विवाह है वो एक बिजनेस के रूप में बदल गया है ஆண் பிள்ளைகளை வைத்து வியாபார பேச்சு பேசுகிறார்கள் ओ बेटों लड़कों को रख कर यह व्यापार करते हैं தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் परमेश्वर तुझे देख रहा है வரதட்சணை பேசாதிருங்கள் ओ दहेज की बात ना कीजिए வரதட்சணை என்ற பேச்சுக்கு இடம் இல்லாதிருப்பதாக इस दहेज की बात आपके पास ना रहे அவரவர் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறார்களோ கொடுக்கட்டும் जो आपने जन्म दिया उन बेटियों को आपने जो रख रखा है निश्चित कर रखा है उसे आप जो जरूर दें அவர்களிடத்தில் போய் கேட்க உங்களுக்கு என்ன இருக்கிறது उनसे आपको मांगने की कोई आवश्यकता नहीं பெண்ணை கேளுங்கள் आप लड़की को मांगे பெண்ணுக்கு எவ்வளவு கொடுப்பார்கள் என்று கேட்காதிருங்கள் उसको क्या देना चाहिए क्या दोगे ऐसा ना அவர்கள் கொடுக்கிறதை கொடுக்கட்டும் उन्होंने जो देना चाहते हैं वो दे दीजिए கொடுக்காவிட்டால் அதை பற்றி எதிர்பாராதிருங்கள் यदि उन्होंने नहीं दिया तो आप उसका अंदाजा ना लगाएं மாப்பிள்ளை வீட்டு கல்யாண செலவுக்கு பெண் வீட்ல இருந்து பணம் வாங்காதீங்க और विवाह के लिए बेटे की शादी के लिए उस विवाह बहन से आप पैसे ना लीजिए
இதெல்லாம் உங்கள் சுபாவத்துக்கே வெக்கமாய் தெரியவில்லையா? கே ஆப்கோ யே லச்சா கர்னி வாலி பாத் நஹி? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? கியூ ஐசா கர் ரஹே ஹோ? எவனோ தொடங்கி வச்ச பழக்கம், யா கிசி ஏக் நே சுரு கரா தா, என்ன நோக்கத்தோட அவன் இப்படி செய்தாரளோ தெரியல. ஓ கிஸ் லக்ஷ்ய சே உஸ்னே இஸ்கோ சுரு கரா யே நஹி மாலூம். அது வேதத்துக்கு முரணானது அல்லவா? யா வச்சன் கே விரோத் மே ஹே. அது அது திரும்ப ஏன் நீங்க உங்க குடும்பத்துல செய்ய போறீங்க? கியூ ஆப் அப்னே பரிவார் மே கர் ரஹே ஹே. இந்த பணாசையை விட்டு விடுங்கள். இஸ் தன் கோ லோப் கோ ஆப் சோட் தீஜியே. பணம் என்ற பேர்ல மனைவியிட்ட வித்தியாசமா பேசாதிருங்கள். ஓ இஸ் தன் கே விஷய மே அப்னி பத்னி சே குச் அந்தர் மே பாத் நா கீஜியே. பணம் வாங்கிட்டு வா, பொருள் வாங்கிட்டு வா னு உங்க மனைவிய சொந்த வீட்டுக்கு அனுப்பாதிருங்கள். ஆ தன் கோ லேக்கர் ஆ யா குச் ஓர் பாத்தோ கோ லேக்கர் ஆ உஸ்கோ அப்னே கர் மே ஜானே கே லியே நா. தேவன் உங்களோடு இருக்க மாட்டார். பரமேஸ்வர் ஆப்கே சாத் நஹி ரஹேகா. தேவன் நியாயம் தீர்ப்பார். பரமேஸ்வர் ஆப்கா நியாய கரேகா. இருக்கிறதை வைத்து வாழுங்கள். ஜோ ஆப்கே பாஸ் ஹே உஸ்ஸே ஜீவன். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஓ ஜோ ஹே உஸ்மே சந்தோஷ் ரஹே. அப்பொழுது அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். தப் வோ ஆப்ஸே கபி ஜுதா நா ஹோகா. உன்னை கைவிட மாட்டார். ஓ நா தியாகேகா. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இயேசு வேண்டுமா, மனைவி வீட்டு பணம் வேண்டுமா? तुझे ஈஷு சாஹியே யா பத்னி கி ஓர் சே ஆனே வாலே உஸ் தன் கோ சாஹியே. இயேசு வேண்டுமா, வரதட்சணை வேண்டுமா? கியா ஈஷு சாஹியே யா ஃபிர் தஹஜ் சாஹியே. இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். ஆஜ் तुझे நிர்ணய கர்னா ஹோகா. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு ஆப்கோ தன் சே லோபித் ரஹித் ரஹனா ஹே. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணினால், யதி ஆப்கே பாஸ் ஜோ ஹே ஆப் உஸ்கோ சந்தோஷ் ரஹே. கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். பரமேஸ்வர் ஆப்சே கபி நா தோ சோடேகா ஓ நா तुझे தியாகேகா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இதல உறுதியாக இருக்க வேண்டும். பரமேஸ்வர் கே பச்சோ கே அந்தர் யா அச்சி தரா சே ஜமா ரஹனே பா. பெற்றோர்களும் ஆண் பிள்ளைகளும் நல்ல உறுதியா இருக்க வேண்டும். ஜோ லட்கே ஹே பேட்டே ஹே ஓர் மாதா பிதா இஸ்மே ஆப் துடா பனே ரஹே. இந்த பெண் வீட்ல இருந்து ஒரு காசு எங்களுக்கு தரண்டான் உள்ள உறுதியில இருக்க வேண்டும். ஜோ லட்கே கே பரிவார் சே ஏக் பி பேசா ஆப் நா லே ஏசா ஆப் துடா பனே ரஹே. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு என்ன சொத்தை கொடுக்கணும் நினைச்சீங்களோ, என்ன பணத்தை கொடுக்கணும் நினைச்சீங்க, கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுங்க, நாங்க அத பத்தி பேசவே மாட்டோம் சொல்லுங்க. ஆப்கே பரிவார் சே ஜோ ஆப் இஸ் பேட்டி கோ தேனா சாஹதே ஆப் உஸே தோ இஸ்கே பாரே மே ஹம்னே குச் நஹி கஹா. இத பாக்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். ஓ இஸ்கோ தேக்கர் பரமேஸ்வர் கா ஹிருதய ஆனந்தித் ஹோகா. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சித் ரூப் சே வஹ ஆஷீஷ் தேகா. உங்களை விட்டு விலகவே மாட்டார். வஹ ஆப்கோ நஹி தியாகேகா. பிரியமா உன்னோடு கூடவே இருப்பார். வஹ ஆப்கே சாத் பிரசன்ன ஹோகர் ரஹேகா. பண விஷயத்திலே எந்த விஷயத்திலே உங்களை கைவிடவே மாட்டார். ஓ தன் கே விஷய மே ஆர் கிசி பி காரிய மே வஹ ஆப்கோ நஹி தியாகேகா. உண்மையா உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஜோ சச்சே ஹே. அல்லேலூயா. ஆஹா. ஆஹா. திரும்பவும் சொல்லுங்க, சில கவனிக்காம இருந்திருப்பீர்கள். திரும்பவும் சொல்லுங்க. ஐயையோ பிக்கப் ஆகலையோ. சரி, இப்ப நான் அல்லேலூயா சொல்லுவேன். உத்தம இருதயத்தோடு இருக்க மட்டும்தான் சொல்லணும். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. குட் குட். ஆனாலும் ஒன்னு ரெண்டு கை உயரல. கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், நியாயம் தீர்த்து போடுவார். இனிமே அதுல இறங்காதீங்க. இந்திய மறந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், உத்தம இருதயம் இல்லாம இருந்தா கூட இதுல இறங்காதீங்க, கர்த்தர் நியாயம் தீர்த்து போடுவார். சச்சா ஹிருதயம் आपके पास नहीं है तो परमेश्वर आपका न्याय तीर्प करेगा. கேடுகெட்ட ஒரு பழக்கம். यह बहुत ही बुरी आदत है. கன்னியாகுமரியில தான் ಜಾஸ்தின்னு வாயார பேசுகிறார்கள். ये கன்னியாகுமரி में अधिकतर से पाया जाता है, ये सभी में चर्चित है. பெந்தகோஸ்து காரன் தான் மோசம்னு பேசுகிறார். ये जो பெந்தகோஸ்த है ये बहुत ही खराब है ऐसा कहते हैं. நாங்க நகை கேட்க மாட்டானால ஆடி கார் கொடுங்க. ஹம் தன் கோ நஹி மாங்கேங்கே லேக்கின் ஏக் கார் சாஹியே. நாங்க நகை போட மாட்டானால பாத்து செய்யுங்க. ஹம் தன் நஹி மாங்கரே லேக்கின் உஸ்கோ தேக் கர் ஆப் கீஜியே. கேவலமா இல்லையா? யே பஹுத் ஹி லஜ்ஜித் ஹோனே வாலி பாத் ஹே. இது அபிஷேகம் பெற்ற நாவல்லவா? யா அபிஷேக் கோ பிராப்த் கர்னே வாலி ஜீப் ஹே. இப்படி கீழ இறங்கி பேசணுமா இந்த நாவு? க்யா ஏசி நீச்சி பாதே கர்னே சாஹியே. ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படணுமா? க்யா பரமேஸ்வர் கா நாம் நிந்தித் ஹோனா சாஹியே. அந்த பணத்தை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? உஸ் ஆதத் கோ ரக் கர் ஆப் க்யா கர்னே ஜா ரஹே ஹே. அப்படி லட்சங்களும் கோடிகளும் கிடைத்தாலும், உஸ் தரா சே லாக்கோ அரப் ஆப்கோ மில் ஜாயே. அந்த லட்சம் கோடி கண்ணீரும் பெருமூச்சும் கூட வருகிறது. ஓ ஆப் உஸ்கோ லாக்கோ ஆர் ஆக்கோ மே ஆசூ கி ஆசூ மே பதல் தேங்கே. மறக்கவே கூடாது. இஸ்கோ பூல்னா ஹி நஹி. அந்த குடும்பத்தை நீங்க அந்த கூட்ட கலக்கிறீங்க. क्योंकि आप उस परिवार को आंसू में भिगो रहे हैं. அவங்களும் உங்கள போல கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து பிள்ளைகளை வளத்துறாக. ஓ லோக் பீ ஆப்கே சாத் பச்சோ கோ கஷ்ட துக் துக் உட்காகர் பாலன் போஷன் கர்தே ஹே. அந்த சொத்து பொருளாதாரத்துல அவங்களும் ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி. உஸ் தன் சம்பத்தியோ கே ஆகே வோ ஏக்
உன்கே லிய பட்டுவாரே மே ரக் ரகா ஹோகா. அதுக்காக ஆயத்தமாய் கொண்டே இருப்பார்கள். உஸ்கே லிய வோ தயார் ஹோங்கே. வர்ஷ கணக்கா கொஞ்ச கொஞ்சமா சேத்து செய்து கொண்டிருப்பார்கள். ஓ போதி சாலோ சே தோடா தோடா கர்க்கே உன்னே ஜமா கியா ஹோகா. நீங்க போய் நின்னு அந்த குடும்பத்தினுடைய எல்லா திட்டத்தையும் எல்லா பொருளாதாரத்தையும் கொலச்சு போடுறீங்க. ஆப் உஸ் பரமேஸ்வர் கி ஜோ யோசனா ஹே உஸ்கோ தோட் ரஹே ஹே. அவள் கண்ணீர் விடுவார்களா மாட்டார்களா? க்யா ஆப் ஆசு பஹாயங்கே யா நஹி? உள்ளம் பெருமூச்சு விடுமா விடாதா? ஆப்கே அவுலோக் ஆப்கே அந்தர் கி ஆக்கி ஆசு பஹாயகி யா நஹி? அது உங்க தலையில வருமா வராது? க்யா வோ ஆப்கே சர் பர் ஆயேகா யா நஹி? நல்லா சிந்திச்சு கொள்ளணும். அச்சி தரா விசார் கிஜியே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் மோசமா போறது காரணம் இதுதான். ஆஜ் பஹோத் சே பரிவார் புராய் கி ஓர் ஜா ரஹே ஹே, இஸ்கா காரண் யஹி ஹே. எல்லா செல்வமும் அழிந்து போறது காரணம் இதுதான். வோ தர் தம்பசதி கா நாஸ் ஹோனே கா காரண் யஹி ஹே. நான் கொஞ்சம் கூட பேசுறதுக்கு இடம் கொடுங்க. மே பாத் கர்னே கே லியே ஆப் ஜகா தீஜியே. நீங்க டௌரி எல்லாம் கேட்டு வாங்கி நல்ல மாப்பிள அருமையா எல்லாம் வாங்கி அனுபவிக்கிறீயே. ஆப் தஹஜ் கோ லேகர் அச்சே அச்சே துல்ஹா கோ மாங்கதே ஹே. மாப்பிளையும் பொண்ணும் சேர்ந்து விருந்துக்கு போறீங்க. நல்ல கோழிக்கறி காடக்கறி எல்லா கறியும் வச்சு சூப்பரா கொழுப்பிக்கிறாங்க. அச்சி எக் முருகி காட்கர் ஆப்கே லிய போஜன் கி தயார் கியா ஜாதா ஹே. மாப்பிள்ளைக்கு நல்ல மதிப்பு தான். ஓஸ் துல்ஹே கோ அச்சி இஜ்ஜத் தி ஜாதி ஹே. ஆனா உன் கொழுந்தி அழுதுட்டே இருப்பா. லேக்கின் ஜோ சாலியா ரோதே ஹி ரஹேகி. உன் கொழுந்தை அழுதுட்டே இருப்பா. ஆப்கி ஜோ சாலி வோ ரோதே ரஹேகி. ஏனா அவனுக்கு பணத்தை நீ வாங்கிட்ட. கியூகி துனே உஸ் சாலி கி தன் கோ அப்னே லே லியா ஹே. அவனுக்காக அல்லது அவளுக்காக அந்த குடும்பம் வச்சிருந்தது நீ பிடுங்கிட்ட. ஜோ சாலி கி லிய உஸ் பரிவார் நே ரக் ரகா ஹே உஸ்னே ஆப் ஆப்னே சீன் லியா ஹே. அதுகளுடைய எதிர்காலம் என்ன? உஸ்கா பவிஷ்ய கியா ஹோகா? உன்னே அத்தா அத்தான் சொல்லி மதிப்பா தான் வச்சிருப்பாக. ஓ ஆப்கு ஜீஜா ஜீஜா ஜி கஹக்கர் உஸ்னே ஆதர் கியா ஹோகா. அந்த ரங்கத்துல அது அழும். லேக்கின் உஸ்கா ஹிருதே ரோயேகா. அந்த வேதனை யாருக்கு தலையில வரும்? வஹா துக் கிஸ்கி சர் பர் ஆயேகா? இதெல்லாம் நமக்கு வேணுமா? க்யா யஹி சஹி ஆப்கோ சாஹியே? தேவ ஆசீர்வாதம் வேணுமா? இப்படிப்பட்ட வேதனையின் கூட கூடிய ஐஸ்வர்யம் வேணுமா? க்யா பரமேஸ்வர் கி ஆசி சாஹியே யா இஸ் பிரகார் கி வேதனா புருக் ஆசிஸ். தயவு செய்து தேவ பிள்ளைகள் திட்டமாய் தீர்மானித்து விடுங்கள். மே ஆப் சே நிவேதன் கர்த்தா ஹூ கி ஆப் இஸ் தரஹ கி காரிய கோ சோட் தே. நாங்க பணம் இல்லாம பஞ்சத்துல வாடி போனாலும் பரவாயில்ல. ஓ தன் சே நஹி ரஹே ஹம் கங்கால் ஹோ ஜாய் யஹி போத் ஹே. எத்தியோப்பியா சோமாலியா போல ஆயி போனாலும் பரவாயில்ல. எத்தியோப்பியா தா ஜோ சோமியோ கி பாஸ் ஹோ ஜாய் ஏசா நஹி. ஆனால் வரதட்சணை வாங்கவே மாட்டோம். தோ பி மே இஸ் தஹஜ் கோ நஹி லூங்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திட்டமாய் செய்ய வேண்டும். இஸ்கோ ஆப் நிஷ்சித் ரூப் சே கரே. தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். தப் பரமேஸ்வர் ஆப்கு நஹி சோடேகா. கர்த்தர் உங்களோடு இருப்பா. பரமேஸ்வர் ஆப்கி சாத் ரஹேகா. இயேசு இருந்தா எல்லாம் நமக்கு உண்டு. ஓ இயேசு யதி மேரே சாத் ஹே தோ சப் மேரே சாத் ஹே. பணமா பொருளா சொத்தா எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பின்னால. ஓ தன் ஹோ சம்பத்தி சபி ஹமாரே பிச்சே ஆ ஜாயேகி. ஆசீர்வாதத்தின் ஊற்று தான் இயேசு. ஓ ஆஷிஷ் கா சோதா ஹி இயேசு ஹே. அந்த ஊற்றே நம்மள விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. ஓ சோதா ஹி ஆப்கோ நஹி சோடேகா ஐசா கஹதா ஹே. கை விடவே மாட்டோம் பா, எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருப்பேன் சொல்றாரு. ஓ தேரா துஜே நஹி சோடுங்கா, ஹமேசா தேரா சாத் ரஹூங்கா. உலகத்தின் ஊற்றுகள் ஏமாத்துற மாதிரி இந்த ஊற்று ஏமாத்தாது. ஓ ஜேசே சன்சார் கி சோதே தோகா தேதே வேசே யஹ சோதா ஆப்கோ தோக்கா நஹி தேகா. இயேசு நமக்கு வேணும். யா இயேசு முஜே சஹாயே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சுதந்தரிக்கிற விஷயத்துல உங்களோட இருப்பேன் சொல்றாரு. ஓ அதிகார் கோ பிராப்த் கர்னே கி விஷயம் மே ஆப்கே சாத் ரஹா ஐசா கஹா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற விஷயத்துல உங்களோட இருப்பேன் சொல்றாரு. பரமேஸ்வர் கி ராஜ்ய கோ பனானே கி விஷயம் மே உஸ்னே கஹா கி மே சாத் ரஹூங்கா. உங்க சொந்த குடும்பத்தை கட்டுகிற விஷயத்துல உங்களோட இருப்பேன் சொல்றாரு. ஆப்கே பரிவார் கோ பனானே கி லிய வோ ஆப்கே சாத் ரஹேகா. என்ன மகிமையான தேவன். க்யா ஹி மகிமாமய பரமேஸ்வர் ஹே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மே तुझे नहीं छोडूंगा. உன்னை கைவிடுவதும் இல்லை. மே நா கபி तुझे त्यागूंगा. வார்த்தை அப்படியே சொந்தப்படுத்திக் கொள்வோம். இசி வசன கோ ஆப் அப்னா லீஜியே. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். சபி குட்னே டேகே. இன்றைக்கு இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். இஸ் வசன கோ அங்கீகார் கர்க்கே ஆ பிரார்த்தனா கர்னே ஜா ரஹே ஹே. திட்டமாய் விசுவாசியுங்கள். ஓ இஸ்கோ திடத்தா சே விஸ்வாஸ். உங்களுக்கு என்று கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா சுதந்திரிக்க நடத்துவார். பரமேஸ்வர் நீ ஆப்கி லிய ஜோ ரக் ரகா ஹே, பரமேஸ்வர் ஆப்கோ நிஷ்சித் ரூப் சே அதிகார் மே தேகா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்திலே வெற்றி பெற செய்வார். ஜோ பரமேஸ்வர் கே ராஜ்ய கோ பிராப்த் கர்னே கே லிய பரமேஸ்வர் ஆப்கோ சஃபல் பனாயேகா. குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார். ஆப்கே பரிவார் மே சஃபல்தா பிரதான் கரேகா. இன்றைக்கு ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்போம். ஆஜ் கே தின் சே எக் யுத்த கீஜியே. இந்த மூன்று காரியங்களும் இருக்கிற இழப்புகள் தோல்விகள் மாறும். ஏ ஜோ ஆப்கே ஹாரே ஔர் பத்தனே ஆப்சே தூர் ஹோ. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லணும்.
ये वचन को आप फिर से स्मरण कीजिए. நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. हे पिता तूने कहा कि मैं तुझे ना छोडूंगा. நீரனை கைவிட மாட்டேன்னு சொன்னீரேப்பா. ओ मुझे नहीं मैं तुझे नहीं त्यागूंगा ऐसा किया. நான் இளந்ததை பெற்றுக்கொள்ள என்னை நடத்துமப்பா. ओ जो मैंने खो दिया उसे प्राप्त करने के लिए मुझे चलाइए. வசனத்தை நல்ல ஆசையோட வாசிங்க. वचन को बहुत ही आशा से पढ़िए. வசனத்தால நிரப்பப்படுங்க. वचन के द्वारा अपने आप को भरिए. முழங்கால நின்று யுத்தத்தை ஆரம்பிச்சிருங்க. ओ जो घुटने के टेक पर आप युद्ध को प्रारंभ कर दीजिए. பெற்றுக்கொண்டே ஆகணும். ஹே பிதா இசை மே பிராப்த் ஹீ கர்க்கே ரஹுங்கா. இத நீங்க எனக்கு தந்தே ஆகணும். ஓ ஆப் இசை தேனா ஹீ படேகா. தெய்வீக சுகத்துக்காக இப்படி போராட தொடங்குங்க. ஆத்மிக் சங்காய் கே லியே ஆப் இஸ் தரஹ சே சங்கர்ஷ் கரே. டயபெட்டிஸா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், டயபெட்டிஸ் ரஹே, ப்ளட் பிரஷர் ரஹே, குச் பீ ரஹே, அத சுகமாக்க ஒருவேளை முற்றிலும் குணமாக்க மருத்துவம் இன்னைக்கு இல்ல. हो सकता है इसको पूरी तरह से चंगा करने वाले डॉक्टर्स नहीं. ஆனா இயேசு இருக்கிறார். लेकिन यीशु है. அவரால் அதை குணமாக்க முடியும். उसके द्वारा आप चंगे होंगे. इतने பேர் விசுவாசிக்கிறீங்க. कितने लोग विश्वास कर रहे हैं. அதுக்கு ஒரு யுத்தத்தை இன்னைக்கு ராத்திரியில இருந்து ஆரம்பிச்சிருங்க. उसके लिए आप एक युद्ध अभी आज की रात आप प्रारंभ करें. நீங்க இழந்து போன சொத்து சுகங்கள் எது இருந்தாலும் ஒரு யுத்தத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. आपने जो भी खो दिया धन संपत्ति या जमीन उसके लिए आप प्रार्थना कीजिए. ஆவிக்குரிய காரியங்களில் இழந்து போன ஆசீர்வாதங்களுக்காக ஒரு யுத்தத்தை தொடங்குங்க. ஆத்மிக காரியம் के लिए जो आपने खो लिया है उसके लिए आप आज से युद्ध प्रारंभ कीजिए. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் யுத்தத்தை எதிர்பார்க்கிறார். निश्चित रूप परमेश्वर जी आपसे अंदाजा लगाता है कि आप उस युद्ध को करें. எரிகோ கேதராய் புறப்பட்டு போக வேண்டியது நம்முடைய வேலை. जो எரிகோ की ओर जाना हमारा यह काम है. அலங்கத்தை விழப்பண்ணுவது தேவனுடைய வேலை. उस हरपना को गिराना परमेश्वर का काम है. அந்த அந்த காரியங்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறது தேவனுடைய கிரியை. उन कार्य को परमेश्वर हमारे हाथों में सौंपना यह परमेश्वर का कार्य है. இரவிலிருந்து அந்த சோந்தரிப்பின் ஜெபத்தை தொடங்கிருங்க. आज की रात से उस अधिकार को प्राप्त करने वाली प्रार्थना प्रारंभ कीजिए. ஒவ்வொரு நாளும் வாசல் திறக்கும். हर एक दिन आपके लिए द्वार खुलेगा. கட்டுகள் உடையும். और जो बंधन है वो टूटेंगे. தோல்விகள் ஓடும். आपकी जो हार है वो दौड़ेगी. படிபடியாய் சுதந்தரிப்போம். कदम कदम पर आप उसको पाने जा रहे हैं. கர்த்தருக்காக செய்கிறதிலே திட்டமிட்டு செய்யுங்கள். जो परमेश्वर के लिए करना है उसे आप नियम बनाकर कीजिए. ஊழியங்களை கட்டி எழுப்புங்க, சபைகளை கட்டி எழுப்புங்க. सेवा को और भवन को निर्माण कीजिए. உங்க பங்களிப்பு ஸ்ட்ராங்கா செய்யுங்க. जो आपका भाग है उसको आप स्ट्रांग रूप से करिए. கர்த்தர் உங்களோடு இருப்பார். परमेश्वर आपके साथ रहेगा. குடும்பத்திலே பணாச பொருளாச போல எல்லா ஆசைகளையும் உள்ளத்தை விட்டு மாத்திடுங்க. जो परिवार में है धन संपत्ति का लोभ ये सभी आपसे दूर रहे. தேவனுக்கு பயந்து தேவ பக்தியோட குடும்பத்தை நடத்துங்க. परमेश्वर का भय खाकर परमेश्वर के भय के साथ चलें. நிச்சயம் கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். निश्चित रूप से परमेश्वर परिवार को बनाएगा. விலக மாட்டார், கைவிட மாட்டார். वो आपसे ना तो छोड़ेगा ना त्यागेगा. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன்.
அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாடுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கழிகூர்ந்து பாடுங்க. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலகரத்தாலே உன்னை தாக்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் பலகரத்தாலே உன்னை தாக்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, தினந்தோறும் ஜெபிப்பேன், முழங்காலில் போராடுவேன் என்று தீர்மானத்தோடு பாடுங்க. பைபிள் ஒழுங்காய் வாசித்து தியானிப்பேன், தீர்மானத்தோடு யுத்தத்தை தொடங்குவேன். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், இயேசுவுக்கு கனி கொடுப்பு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்பா, உங்க வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஏழைக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தமாப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்கு ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், நீ அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆவியில் நிறைந்து நம்மை விட்டு விலகாத கர்த்தர், நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிக்குள்ளாகி சில நிமிடங்கள் கர்த்தரை துதியுங்கள்.
கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. இபலபா திரபலபரபலபா சந்தரபகபரபலபா எல்லாரும் ஆவிக்குள்ளாக, எல்லாரும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிரம்புங்க, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும். ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்தால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்து கர்த்தரை துதியுங்கள், அறிக்கை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்காய் என்னை கைவிடாமல் இருப்பதற்காய் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அருமையான சகோதரனே, ஆவியிலே நிறைந்த கர்த்தரை துதியுங்கள், ஆவியிலே நிறைந்த கர்த்தரை துதியுங்கள், ஆவியிலே நிறைந்த கர்த்தரை துதியுங்கள். உங்களுக்கு தரும்படி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா பாபா சந்தலப கபலப திரபலப கபரபரபலப ரிபலப சுபலப திரபலப சந்தரபலபரபரபலப. ஆமென். நீர் எனக்கென்று வைத்திருக்கிறதை, நீர் எனக்கென்று நியமித்திருக்கிறதை, ஆமென், எந்த சத்துருவும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நீர் எனக்கு தருகிறதற்காய் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே, அற்புதம் நடக்கட்டும் தேவனே, அதிசயம் விளங்கட்டும் கர்த்தாவே. ரிபா பாபா சந்தலப கபலப திரபரபரபலப ரிபலப சந்தரபலப திரபலப கபரபலபக்கத்துரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய காரியங்களை செய்யும்படி நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களிலே இன்னும் உற்சாகம் கொள்ள, இன்னும் பலன் கொள்ள, இன்னும் உழைக்க ஆண்டவரே பலனை தருவீராக, கிருபை தருவீராக, உமது இரக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணாசை இல்லாதவர்களா இருக்க உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருக்கிறபடியினாலே பணாசையின்றி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பணத்திற்காய் வாழ்கிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக வாழ்கிற கூட்டம், பரிசுத்தத்திற்காய் நீதிக்காய் வாழ்கிற கூட்டம், உண்மை நேர்மைக்காக வாழ்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, உன்னத பலனை தருவீராக. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரி பாலபா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கத்தர துதிங்க சில நிமிடம். ஹல்லேலூயா. ஓ கத்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ரி பாபாபா சந்தல பரபலபா. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் சில நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கர்த்தருடைய சமூகம், பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில போய் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.